இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மந்த மாருதம் தவழும், சந்திரன் வானிலே திகழும் இந்த வேளை இன்பமே. ஆம், கலைமாமணி கலைஞானம் சார் அவர்களுக்கு பாராட்டு விழா. அதுவும் மிக சிறந்த மனிதர், போற்றுவதற்குரிய மனிதர், பாராட்டுவதற்குரிய மனிதர், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் திருக்கரங்களால் அவருக்கு பட்டமளித்து வாழ்த்துரை வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு மிகவும் அடித்தளமாக இருந்து ஆணித்தரமாக இந்த விழாவை எடுத்தாண்ட இயக்குநர் மிகவும் பாரதிதாசன் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த மேடையில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. யாருக்கும் கிடைக்காத பேரு இந்த மேடையிலே மூவருக்கு கிடைத்திருக்கிறது. அது கலைஞானம் முதல் படம் எடுத்த பைரவி. அதில் முதல் கதாநாயகன் நடித்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள். இதற்கு மேலாக அந்த படத்தை தமிழ்நாட்டில் திரையிட்ட பெருமை எனக்கு மட்டும். ஆகவே மூவரும் இந்த மேடையில் இருக்கும்பொழுது இது ஆனந்த பேருவகை, மட்டில்லா மகிழ்ச்சி. அப்படிப்பட்டவருக்கு பைரவி படம் தந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் பொறுத்து ரஜினி சார் சிந்திச்சிருப்பார். என்ன சிந்திச்சிருப்பார்? அன்னைக்கு பைரவி கொடுத்தாரு, ஆனால் அவருக்கு அதிகமான லாபம் கிடைச்சிருக்காது. அவருக்காக அருணாசலத்தை பண்ணி அவருக்கு பெரிய தொகையை கொடுத்து அவர் சந்தோஷத்தில் திளைக்க வைத்தவர். இந்த படம் பண்ணி ரிலீஸ் ஆன 3வது நாள் கலைஞானமும் பாஸ்கரும் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க. மீரான் சார் இருக்கு. நான் உள்ளே வரும்போது ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. யாருங்க? நான் கலைஞானம், இவர் டைரக்டர் பாஸ்கர். ரஜினி சார் அனுப்பிச்சு வச்சார். என்ன சார், என்ன சொன்னேன்? இல்லை, நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு விளம்பரம் பண்ணியிருக்கீங்க, சீனியர் ஆர்டிஸ்ட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கார், நடிகர் தலைவர் இருக்கார், இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் வேணான்னு எடுத்துகிட சொல்லுங்கன்னாரு. ஆனால் என் மனசு கேட்கல. எப்படி எப்படி இருப்பா தெரியல. இன்னைய தேதி வரலாம் 500 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரே மனிதர் அவர். அந்த இடத்த தடவே முடியாது. அடுத்த நாளே சொல்கிறேன், த கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பைரவின் போட்டேன். ராபர்ட் ரஹீமில் அதில் போட்டேன், போஸ்டர்லேயே போட்டேன். ஆனால் திரையில் போடுறதுக்குரிய பாக்கியம் எனக்கு இல்லை. ஆனால் என்னுடைய முதல் படம் 100வது நாள் விழாவில் வந்து அவர் கலந்துக்கின்னு தானுக்கு ஒரு படம் பண்ணுவேன்னாரு. ஆனால் 1985 தேவி மணி அண்ணன் கூப்பிட்டு, எப்பா நல்லா விளம்பரம் பண்ணுறியா, ரஜினி சாரே டேட் தர போகிறாரு, என்ன செய்ய போகிறேன்னாரு. அண்ணே, நான் வானத்தில் செய்தி அறிவிப்பேன்னே. அதுதான் நடந்தது. மனசு அகம் நிறைந்தால் நம் வாழ்க்கையும் அப்படி தான் அமையும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர், மக்கள் அமைச்சர் பெருமக்களாக வந்திருக்காங்க. இந்த விழா இனிதே நடைபெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், விழாவிற்கு வருகிறந்திருக்கும் பெரியவர்களுக்கும் நக்கீரனின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். புனேயில் நம்ம அண்ணா ஒருத்தர் இருக்கார், டாக்டர் பாலாஜி. அவர் வந்து மன்னார்குடியிலிருந்து சிப்பாயாக வேலைக்கு போய் புனேயில் ஒரு பெரிய பாலாஜி சொசைட்டி ஒன்று வச்சு, ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ வேந்தர் ஆகிட்டார், கடின உழைப்பு. அப்போது அவர் எனக்கு நல்ல தொடர்பு இருக்குது. சினிமா சீக்ரெட்டு நான் வந்து ஒரு 6 பாகம் கொண்டு போய் கொடுக்குறேன். படிச்சுட்டு ஒரு நாள் கேட்டார், தம்பி இந்த கலைஞான இவ்வளவு பண்ணியிருக்காரு, அவருக்கு இதுவரைக்கும் யாரும் பாராட்டவே இல்லையா அப்படின்னார். என்ன, நம்ம பொழப்பு நல்லா போகுதுன்னு நான் நம்ம பொழப்பு நல்லா போகுது. அவர் எழுதுறது என்னென்னா, ஒரு வாலிமுக்கு அவரை முதல்ல போய் எப்படி நாங்கள் தொடர்பு கொண்டோம்னா, வேறு ஒன்றும் இல்லை, சினிமாவை பற்றி நாங்கள் எழுதுகிறோம், சினிமாவில் நடக்கிறத எழுதுகிறோம், சினிமாவில் என்ன நடந்து போச்சுன்னு எழுதுகிறோம். நல்ல விஷயத்தில் எழுதுறதுக்கு 4 பேரை பார்க்கணும், பார்த்து எழுதுங்கிறத மீது நான் என் தம்பி சக்திவேல்னு ஒரு தம்பி அனுப்புகிறேன். அப்போ நான் என்ன தான் ஒரு ஐடியா கொடுத்தாரு, கலைஞானம் நிறைய விஷயம் இருக்குப்பா, அவரை எழுத சொல்லு அப்படின்னு தானன் தான் சொன்னார். நானும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா எழுதுகிறேன். போஸ்டர் ஒட்டில் எதுவுமே ஒட்டில் சார். முதல் நாள் அறிவிப்பு, முத இதழ் அறிவிப்பு, அடுத்ததில் ஆரம்பிச்சிட்டோம், போய்கிட்டே இருக்குது. நான் இதை சொல்கிறேன் அவர்கிட்ட.
முப்பது வாரம் ஆச்சு, 40 இதழ் ஆச்சு, 50 இதழ், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் எழுதினார். 6 வால்யூம் போட்டோம், நல்ல பத்திரிக்கை போச்சு. இது மட்டும்தான் எனக்கு தெரியும், பாராட்டதெல்லாம் என் வேலை இல்லை அப்படின்னேன். அப்போ இல்லை தம்பி, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னாங்க. நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. திடீர்னு முந்தா நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, பாலா பேசினார். தம்பி அவருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்களே என்னார். ஆ அப்படியா சொல்லிகிட்டு இருந்தார், என்ன தெரியல என்ன. காலையில் அப்பா ஃபோன் பண்ணார், எப்பா குடும்பத்தோடு வந்துரு சொன்னார். எங்கே என்ன, ஏய் இன்னைக்கு பாராட்டு விழா எனக்கு வச்சுருக்காங்க அப்படின்னார். எனக்கு பத்திரிக்கை நான் வேலைண்ணே, ரெண்டாவது பெருசுகள்லாம் வருது, பெரிய பெரிய பெருசு. இது நம்ம மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு தேவைப்படும், சில இடங்களுக்கு தேவைப்படாது. இதனால் நம்மளை வேணாம்னு விட்டுருப்பாங்கண்ணே, அதனால் நான் வந்தாங்க நல்லா இருக்காதுண்ணே அப்படின்னேன். அப்போது அப்படியா சரி அப்படின்னு யார் பாலாட்ட சொல்லிட்டேன், பாலாண்ணன்ட்ட. காலையில் அப்பா அவன் அப்பாட்டையும் அதான் சொல்கிறேன், ஏய் நீ குடும்பத்தோடு வருவேன்னு நான் சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டி இன்றைக்கி தான் வரா. எங்கே ரெண்டு பேரும் எத்தனை நாள் ஆச்சு வெளியே போய், எங்கள் அம்மா கோச்சிட்டு போயிடுச்சு 90 வயசில் பாருங்கள். எங்கள் அம்மா கோச்சிட்டு போய் இப்போ நான் வந்தோடனே பார்த்தேன், வீட்டுக்கு வந்தாச்சான்னேன். இன்றைக்கி நைட் தான் நான் வீட்டுக்கே போகிறேன்னு நான் அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்கிறேன். அப்போ எல்லையா நீ அப்படின்னாரு. இல்லைப்பா நான் வரல கோச்சுக்காங்க, நமக்கு ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்கும் பாருங்கள் எப்பயுமே. நான் சொன்னேன், எப்பா நான் வராட்டா என்ன, நீங்கள் பேசும்போது தான் நக்கிரில் நான் எழுதுனேன்னு 4 தடவை சொல்ல மாட்டிங்களா, எப்படி அப்படி சொல்லிட்டாலே நம்ம ஞாபகம் வந்துடும்ல அப்படின்னேன். அது நான் சொல்கிறேன் சரி வை அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம கரகரத்தை துற குரலில் டைரக்டரு, என்ன தம்பி உனக்கு பத்திரிக்கை வரலையா அண்ணாரு. வரலண்ணே, அந்த பிஆர் கொடுக்க சொன்னேண்ணாரு. ஏண்ணே இன்னைக்கு தானே விழா, இன்னைக்கு காலையில் வரைக்கும் வரலண்ணே, நீ விட்டுனே. நான் அப்படித்தான் சொன்னேன், விட்டுனே. ஏன்னா அப்பயும் சொன்ன பாருங்க, நம்ம மூஞ்சிக்கு சில இடங்களில் தோது போடாது, ரெண்டாவது கலைவாணர் இறங்கும், வாசல்லே நீட்டி விட்டாங்கன்னா சிக்கலாகி போகும், அதனால நான் வரலண்ணே அப்படின்னேன். சேச்சா நீ வர்ற ரெண்டு வார்த்தை பேசுகிற வை போடேன்னு வச்சிட்டார் இவர். கொஞ்சம் நேரம் கழித்து நிக்கில் பதறி அடித்து பத்திரிக்கை வந்துச்சு, நான் வந்துட்டேன். எங்களுக்கு அதாவது ஒரு கலைஞானம், இது 75 வருட அனுபவம், 91 அது 19 கிடைச்சாலும் சரி 91 கிடைச்சாலும் பாராட்டு பாராட்டு தான். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ விஷயம். இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ கேஆர் சொல்லும்போது, இப்போ பேச போகிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க அனுபவங்களை சொல்லுவாங்க, அத்தனை அனுபவங்களை. அதாவது நீங்கள் போய் உட்காந்து ஒரு அந்த அண்ணன் சொன்ன மாதிரி தான், ஒரு 2 மணி நேரம் பேசுங்களேன், எங்களுக்கு 4 இஷ்யூக்கு மேட்ரு வரும், அவ்வளோ மேட்ரு. முதல்ல சீக்ரெட்டில் சீக்ரெட் எழுத வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 பாகம் வரைக்கும் எழுதிட்டோன்னு வச்சுக்கங்க. அடுத்து எங்கள் கங்கமரண எழுதினார், அப்புறம் ராதாவரண எழுதினாங்க, அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் விடலை. ஏப்பா இந்த கேரக்டர்னு நிறைய விஷயம் இருக்குது, எழுதிடுவோமா அப்படின்னாரு. இப்போ எழுதிட்டுருக்காரு. நீங்கள் நான் கலைஞருக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஞாபக சக்தியில், நான் அதான் சொல்கிறேன், ஞாபக சக்தியில் இன்னமும் தோண்டி 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 இன்னும் தோண்டி எடுக்கலாம் போல். அதாவது இந்த கிணறு நம்ம ஊர் 4 கிணறும்பாங்க, எங்கள் ஊரில் 4 கிணறுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் அதாவது ஆழம் இருக்கும், தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், அது வந்து ஊற்று அது அது எடுக்க எடுக்க வந்துட்டுருக்குற மாதிரி. அப்பாட்ட வந்து கேரட் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த விழா. அதுவும் 90 வயசுக்கு பிறகு ஒரு விழா எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எங்கள் டைரக்டருக்கு தான், இந்த கேர்னு சொன்ன மாதிரி டைரக்டருக்கும் இந்த அவர்களை சேர்ந்த அனைவருக்கும் நக்கீரன் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது வணக்கங்கள். எனது 2வது ஜென்ம வணக்கம் இது. ஏறக்குறைய நான் போயிருந்தால் நிறைய நிறைவு நாளெலாம் கொண்டாட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் போயிடுச்சு, தப்பிச்சு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை பாரதிராஜா அண்ணாவுக்கு தெரியும்.
வந்து அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு மாதிரி கலட்டாக பண்ணிவிட்டார். கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு இது இப்போ நடந்து வரும்போது உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும், அதுக்கான பதில் தான் அது. அதில் கொஞ்சம் கால் கொஞ்சம் வலி இருந்ததுனால இப்படி நடந்துகிட்ருக்கேன். அது வேறு இவ்வளோ தூரம் நடக்கிறது காரணமே நாங்கள் வாழ்ந்த அந்த கலையின் சார்பாக, அதன் மூலமாக கிடைத்த பேரின் சார்பாக தான் நிற்கிறோம், உட்கார்றோம், படுக்கிறோம், வசதியாக இருக்கிறோம் என்றால் நினச்சி பார்த்தா எங்கள் வாழ்க்கையை நினச்சி பார்த்தா சின்ன வயசுலேருந்து பாட்டை தவிர வேறு எதுவும் தெரியாது. அண்ணன் இளையராஜாவும் சரி, எங்களுக்கு இளையராஜாவுக்கு இப்போ நிறைய தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் பாட்டு, அந்த கிராமம், அந்த கிராமியம், அது தவிர வேறு ஒன்றும் படிப்பு ஏறலை, அப்படி தான் உட்காந்துருக்கோம். அப்படிப்பட்ட நேரங்களிலிருந்து பார்த்த சினிமாக்களில் பங்கு பெற்றவர்கள் டைட்டில்லாம் அவ்வளோ பார்க்குறதில்ல. பார்க்குற டைட்டில்னு சொன்னால் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, அவள் ரெண்டு மட்டும்தான் பார்க்குறது தெரியும், கண்ணுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் சினிமாவுக்கு அரும்பாடுபட்டு நாங்கள் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த பாரதி ராஜா அவர்கள் மட்டும் இல்லைன்னா நாங்கள் நோ இளையராஜா, நோ வைரமுத்து, நோ கங்காமரன், வேறு யாரும் இல்லை. ஏன்னா அவர் தான் தைரியமாக வந்தார். அவரை தொடர்ந்து நாங்கள் வந்து அவரை வந்து பிச்சு பிடுங்கி அப்படி இப்படிலாம் வந்தாச்சு. சரி, அது ஒரு கதை, அது பெரிய கதை, அதை விட்டுடலாம். கலைஞர் அண்ணனுக்கு வர வேண்டும் என்றால் எனக்கு பாட்டு எழுத தெரியும் நல்லா. நான் ஓரளவு வைரமுத்து சார் சொல்லணும், வைரமுத்து சார் கண்டிப்பாக சொல்லணும், கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வைரமுத்து சார் எல்லாம் ஒரே பகுதியிலேருந்து வந்தவர்கள் தான். ஏன்னா பாட்டெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன், என்னுடைய பாடல்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னால் நான் தான் எழுதுன்னு சொல்லி உங்களுக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் எனக்கு கதை ஒரு அளவு சொல்ல தெரியும் என்றாலும் திடீர்னு பஞ்சு அருணாசலம் அவர்களும் இளையராஜா அவர்களும் என்னை அழைத்து, நாங்கள் கோழி கூவுதுன்னு ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு நீ தான் டைரக்டர்னு சொல்லிட்டு எனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. நான் எந்த வேலை வந்தாலும் ஓகே. அதாவது ஒரு திடீர்னு வந்து கவிஞருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு விளம்பரம் ஒன்று, ஒரு சோப்புக்கு ஒன்று எடுத்தோம், ஏதோ ஒரு சோப்பாக ஏதோ ஒரு சலவை காரம், அது மாதிரி எது கிடைச்சாலும் எந்த வேலை தானே, மியூசிக் சம்மந்தமாக தானேன்னு செய்ய ஆரம்பிச்சிடுவேன். சார் டைரக்ஷனா ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். வாங்கினா கதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு லைன் எனக்கு மனசில் வந்துச்சு. அது வந்து புதையல் படத்தில் வந்த ஒரு சீன், அது சந்திரபாபு லெட்டர் எழுதி போட்டுட்டே இருப்பார், பத்மினி அம்மா வாங்கி கிழிச்சு போட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ஏன் உங்க கிழிச்சு கிழிச்சு போடுறீங்க, அது ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்களேன். ஐயோ வேண்டாம், ரொம்ப இதாக எனக்கு பிடிக்கல, ஒரு தடவை இப்போ என்ன தான் எழுதியிருக்கான் படித்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்களே படிக்கணும்னு அந்த லெட்டர் எடுத்து பிரிப்பார். சிவாஜி அப்பா வாய்ஸில் அது வரும், அந்த லெட்டரு, என் அன்பு, என் கண்ணு, உன்னை காணாதுன்னு அவர் வாய்ஸில் இறந்துட்டோன்னா இவங்களுடைய பார்வை மாறும், அவங்க மேலே பாசம் வரும், அதற்கு பின் இவர்கள் காதல் டெவலப் ஆகும். இந்த ஒரு ஐடியா மட்டும் வச்சுட்டு அப்போ படிக்க தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட படித்தவன் வந்து ஒரு போஸ்ட்மேனை வந்து சொன்னால் நல்லா இருக்க வேண்டாம். அதுக்கு தான் போஸ்ட்மேன் கேரக்டர் வச்சோம். கதையெல்லாம் தயார் பண்ணி டைரக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல பாக்யராஜெல்லாம் போய் சொல்கிறேன், இப்படிலாம் கதை எழுதுறேன், அந்த கோழி கூதுன்னு டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பாஸ்கர் ஒரு குழு அமைச்சு நான் ஒரு அவுட்லைன் ஸ்டோரி பண்ணதுக்கப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கலைஞர் அண்ணா முதல் இடத்துல பிள்ளையார் சொல்லியிலே அங்கே இருக்கார். அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே பாட்டெல்லாம் வந்த காலங்களில் கூட இருந்து அப்போ இருந்து இப்படி தான் இருக்கா, நல்லாயிருக்கும் தம்பி. சில்க்ஸ் மீதாக வேறு மாதிரி காட்டலாம், நம்ம வந்து அவங்க இந்த நாட்டு பொண்ணு மாதிரி இருக்குது, ஏதாவது இவங்க வெளிநாட்டிலேருந்து இது வடநாட்டிலேருந்து வருவாங்களே அந்த மாதிரி பொண்ணாக கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி பல உதவிகளை அன்றிலிருந்து ஏறக்குறைய ஒரு 17 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்கள் பார்த்துட்டா தானே, யாரும் பார்க்கல, விட்டாச்சு, சரி விடலாம். அப்படி 17 படம் டைரக்ட் பண்ணுற வரைக்கும் நான் தோற்ற படங்கள்லேயும் அவர் தான் எழுதியிருக்காரு, நான் ஜெயித்த படங்கள்லேயும் அவர் தான் எழுதியிருக்காரு. கரகாட்டக்காரர்லேருந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரர்லேருந்து எல்லா கதைகளும் அவருக்கு தெரியாத கதைகளே ஒரு கதையும் கிடையாது. அப்படி எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சினிமா டாக்டராக இருந்து கதையில் கேட்டு கடைசியில் நேரத்தில் உடம்பு சரியில்லை, லிவர் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இந்த மாத்திரை போட்டுக்கோ அப்படி சொல்கிற மாதிரி அதுக்குள்ள சரிபடக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு நடக்கக்கூடிய பாராட்டு விழாவில் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இல்லை நான் தான் வந்திருக்கேன். ஓகே ரைட், ஓகே. அதனால் அண்ணனும் வந்திருக்கலாம்,
அது இருக்கலாம், முடியல தெரியல தெரியல எனக்கு, நான் ஏதாவது தப்பாக சொன்னால் தயவுசெய்து மன்னிச்சிருக்கேன். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் திரைப்பட உலகத்தில் எனக்கு பிடித்தமான முதல் மனிதர் ரஜினி சார். எங்களுக்குள்ள நடந்த சம்பவங்கள்லாம் திடீர்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, சாமி அவர் ஜாதகத்தாட்டுக்கு டான்ஸ் தான் அவருக்கு ரொம்ப இஷ்டம். அவர் அவர் சொன்னதே சொல்லிடுற சாமி, இன்னைக்கு சொன்னதே சொல்லிடுற எல்லா சீனும் ஓகே சாமி, இந்த டான்ஸுன்னு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்படி இப்படின்ற மாதிரி சொன்னதுனால இன்றைக்கி அதை காட்டி கொடுத்துட்டேன். நான் ஒன்றும் இல்லை, மற்ற நேரம் ஷார்ட் இல்லாத நேரத்தில் நாங்கள் பேசிட்டு தெரியறதெல்லாம் அந்த நேரத்தில் யார் யார் ஹீரோயினாக இருந்தார்களோ அத்தனை பேரும் ஒரு பூஜைன்னா என்ன சுற்றி தான் நிற்பாங்க. அவங்க நடிகர்கள்லாம் அந்த பக்கம் நிற்பாங்க, இந்த பக்கத்தில் இளையராஜா குத்துவிளக்கு ஏற்றிட்டு இருப்பார், என் பக்கத்துலலாம் அன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய இருந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பார். அதெல்லாம் வச்சு நிறைய கிண்டல் நம்ம ரெண்டாவது எப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் சாமி, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிட்டுருந்தது. அந்த மாதிரி நெருக்கமான பழக்கம் இருந்தாலும் ஆழமான அன்புங்கிறது சினிமாவினால் வந்ததல்ல, ஆன்மீகத்தால் வந்தது. இன்றைக்கும் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொசைட்டியில் அவரோட பேருக்கு அடுத்த பேர் என் பேர் தான். அவர் தான் கூப்பிட்டு அமர் அங்கே இருப்பார் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஹரே கிருஷ்ணா குரூப் வரும்போது கரெக்டாக அந்த கார்டு வாங்கி எனக்கு அவருக்கு அடுத்த நம்பராக என்னை வந்து சேர்த்து விட்டவர் அவர் தான். நாங்கள் அந்த எந்த எந்த சாமிகளை பார்த்தாலும் அவர்கிட்ட நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், அவர் ஒரு பெரிய மகானை பார்த்தேன்னா அது அது வேறு வழி. யாருக்குமே அந்த ஆன்மீக நினைவு அப்படிங்கிறது சுத்தமாக இருந்துச்சு சொன்னால் யார் மேலேயும் பொறாமல் வராது. நீ அதான் அவன் வேலையை அவன் செஞ்சிட்ருக்கான், அவன் நல்லா வரட்டும் நல்லா வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் தான். முழு முழு ஆன்மீகத்தில் அவரை நான் பார்க்கும்போது தான் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் அவர் நினைக்காமலே வந்து விழுகிறது என்றால் அது உங்களுக்கு இப்போ சரியாக தெரியவில்லை என்றாலும் அந்த இறையருள் அதை சரி பண்ணும். ஏன்னா அவர் சொல்ற வார்த்தை அவர் சொல்ற வார்த்தை அல்ல, நிஜமா அவர் நினைக்காமலே திடீர்னு பேசிட்டு போறாரு. போனார்னா அதுக்கு பல பேர் பல அர்த்தங்கள் கற்பிக்கவே வேண்டாம், அது நிறைவேறும், அவருடைய எண்ணங்கள் நிறைவேறும். அவ்வளவு அற்புதமான மனிதர் ரஜினி சார் அவர்கள். பாரதி ராஜா அண்ணாவை நான் எப்படி வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்தை உயரத்தில் வைத்திருக்கிறேனோ அதே போல் என் சாமி சாமி கூட தான் பழகம், என்னையும் இளையராஜா அண்ணாவையும் என்ன சாமி 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 தான் கூப்பிடுவார். இன்றைக்கி சொல்கிறேன் சாமி 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 நல்லா இருக்கணும் நீங்கள். உங்களால் கலை உலகம் சரி இந்த தமிழ் திரையுலகத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய காலம் இருக்கிறது என்பது என்னுடைய வேண்டுகோள் என்பதை நான் வந்து நக்கீரன்லேயே எளிய காலங்கள்லாம் உண்டு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ரொம்ப நெருங்கிய அவரை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் உடம்பு எப்படி இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். ஆகவே அண்ணன் கலைஞானம் அவர்களது இந்த 90வது விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் வருவதற்கு அவர் அவர் ரஜினி சார் ரொம்ப முக்கியமான காரணம். அவரை பார்க்கணும் ரொம்ப நல்லாச்சு. நான் பாம்பேயில் இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன சாமி எப்படி இருக்கீங்க, நான் வந்து கூப்பிட்றேன் சாமி மாதிரி கூப்பிட மாட்டார் பா பிஸி, நான் எனக்கும் தொல்லப்படுறது கஷ்டமாக இருக்கும். ஆகையினால் அப்படிப்பட்ட நல்ல மனிதரையும் இப்போது முகத்தை பார்த்துருக்கேன், கொஞ்சம் உடம்புல சார்ஜ் ஏறின மாதிரி இருக்குது, அப்புறம் பேசுகிறத பேசலாம். இன்னும் நிறைய சார்ஜ் வேணும் சாமி ஏற்றிக்கணும். ஓகே, அப்படிப்பட்ட அருமையான நண்பர்களோடு இந்த விழா மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதில் எனக்கு மிக மிக சந்தோஷம். அவர் வந்ததால் இந்த நிகழ்ச்சி உச்சமடைந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அதை செய்த அருமைக்குரிய எங்கள் எனக்கு மூத்த அண்ணன், அண்ணனாக பிறக்காதவர் மூத்த அண்ணனாக இருப்பவர் அண்ணன் பாரதிராஜா அவர்களுக்கு சாஷ்டாங்கமான எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாஷ்டாங்கமாக விழ முடியாது, கால் கொஞ்சம் வலி, ஆகவே நினைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் வணக்கம். காலம் கருதி 2 நிமிடங்கள் பேச வேண்டுமாய் அன்புடன் வேண்டுகோள் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவைக்கு என்னுடைய நன்றி. அதுபோல் பாரதி ராஜா சாருக்கும் நன்றி. ஏன்னா 90 வயசில் ஒருத்தருக்கு பாராட்டு விழா நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, அதில் அரங்கம் நிறைஞ்சு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த அரங்கத்தை நிறைஞ்சு அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது நக்கீரன் சார் ஒரு விஷயம் சொன்னார்,
அந்த அம்மா வந்து அக்கா எப்போ திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ என்னையா சம்பாரிச்ச, நீ என்ன சம்பாரிச்சேன்னு. அம்மா இவ்வளோ பெரிய கூட்டத்தை சம்பாரிச்சிருக்காரு. கூப்பிட்ட உடனே தேதி எப்பன்னு கேட்டு வந்து உட்காந்துருக்க சூப்பர் ஸ்டார் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தம் சம்பாரிச்சிருக்கேன். நாங்கள் 100 டைரக்டர்ஸ் 6 மாதம் போராடி ஒரு விழாவுக்கு கூப்பிட்ருக்கோம் அவரை. ஆனால் இந்த விழாவுக்கு கூப்பிட்ட உடனே எப்போ தேதி எப்போ வரணும்னு கேட்டு இமீடியட்டாக வந்தார். அந்த சம்பாத்தியத்தை சம்பாரிச்சிருக்கார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய சம்பாத்தியம். அவர் 100 வயசு வாழணும். அவர்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, இன்றைக்கி 90 வயசில் நினைவாற்றலே இல்லாமல் இருக்கக்கூடிய பல நிச்சயமாக சினிமாவில் 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை கூட மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி, எங்களோட இப்போ என்ன என்னோடய வயசு என்ன என் வயசுக்கு ஈக்குவலாக பேசுவார், இப்போ வந்த ஜூனியர்னா அந்த ஜூனியர் வயசுக்கு ஈக்குவலாக பேசுவார். அந்த மாதிரி நட்போட பழக்கக்கூடிய மிகச்சிறந்த மனிதர் அவர். 100 ஆண்டு வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கணும், அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும். ஒரே ஒரு வேண்டுகோள், தமிழக அரசு சார்பில் வந்திருக்கீங்க, தமிழ் திரைப்படத்துறை இந்திய திரைப்படத்துறையிலேருந்து ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்க முடியாமல் போயிடுது. இங்கே இருக்கிற சேம்பர்ஸோ இல்லை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோ தமிழ் திரைப்படம் இது போல் இங்கே பாராட்டு பெறும்போது தான் கலைஞானவர்களோட பங்கு தமிழ்நாட்டுக்கு தெரியுது. அதுபோல் தமிழ் திரைப்படங்கள் வந்து அரசாங்கத்தால் பாராட்ட பெறும்போது தான் உலகத்தில் வந்து தமிழ் சினிமாவோட பங்கு என்னன்னு தெரியும். அதை சரியாக இணைக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை என்று கூறி அதை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் மதிப்பிற்குரிய கலைஞானம் அவர்கள், அவரோடு சேர்ந்து நான் பல படங்களில் அவருடைய கதையில் நம் பல கதைகளில் நடிச்சிருக்கேன். எல்லா ஒவ்வொரு படத்துலேயும் எனக்கு வித்தியாசமான பல கேரக்டர் கொடுத்துருக்காரு. அவர் படம் கதை வாசனம் மட்டும் இல்லை, படம் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. அவர் தயாரித்த ஒரு படம் கடைசியாக நான் பண்ணது இப்போ நல்ல ஞாபகம் இருக்கு, மிருதங்க சக்கரவர்த்தி. அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் நான் வந்து தர்மசலாவில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். யாரோ என் பக்கத்தில் வந்து என்ன அம்மானு கூப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது, என்ன சாமி கும்பிடும்போது கூப்பிட்றாங்களேன்னு. திரும்பி பார்த்தா ஒரு அழகான இருப்போம், ஒரு அம்மா நின்றுருந்தாங்க, பக்கத்தில் வந்து அவங்க வீட்டுக்காரர் நின்றுருந்தாங்க. அம்மா மிருதங்க சக்கரவர்த்தி ஒருத்தி பார்த்து, அது வந்து எங்களுடைய லைஃப்மா, நான் பாடகி இவர் மிருதங்கம் வாசிப்பார், நாங்கள் அதை பார்த்து ரொம்ப அழுதுட்டோம், நாங்கள் ரொம்ப கலங்கி போயிட்டோம்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி கேரக்டர் நமக்கு கிடைச்சது வந்து பெரிய புண்ணியம். அது வந்து சாதாரணமாக எல்லாராலையும் எழுதி கொடுக்க முடியாது. அதில் மனசு லயிச்சு போய் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, வாயாடி, திருடி, தாய் வீட்டு சீதனம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன். இப்போ திரும்பி பார்க்கும்போது அது அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. நடிப்பு மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கும், ஆனால் அது நடிக்கிறதுக்கு அந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி இன்னமும் நிறைய அவர் கதைகள் எழுதணும், எங்கள் மாதிரி நடிகர்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் இன்னும் பல 100 காலம் நல்லா வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வணக்கம். அங்கே பிறந்த குழந்தைக்கு தேவை தாளாட்டு, ஆனால் 90 வயதிலும் தேவை பாராட்டு என்ற அடிப்படையில் மகிழ்ச்சியும் வாழ்த்தும் பாராட்டும் நிச்சயமாக ஒருவருக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த புகழையும் நல்ல வாழ்க்கையும் மென்மேலும் பெருமைகளையும் கொடுக்கும். அந்த வகையில் இயக்குனர் இமயம் அவர்கள் மிக சிறப்பாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை, இந்த 90 வயதிலே பாராட்டக்கூடிய அந்த நிகழ்வை ஏற்படுத்தியதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை என்னுடைய அன்பு அண்ணன் இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதிராஜா அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே மேடையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகளுடைய சக அமைச்சர், திரைத்துறை அமைச்சர், நேற்றைக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு கலை மாமணி விருதுகளை இன்றைக்கு மாண்புமிகு அம்மாரசனுடைய சார்பிலே இந்த துறையிலே உள்ளவர்களுக்கெல்லாம் பெறக்கூடிய அந்த வாய்ப்பை இதே மேடையில் பெற்று, கலை மாமணி விருதை முதலமைச்சர் கையிலே பெற்று, அதை தொடர்ந்து இதே மேடையிலே பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கலை ஞானம் அவர்கள், மரியாதைக்குரிய ஐயா கலை ஞானம் அவர்கள் பெற்றிருக்கிறார். தன்னுடைய இயற்பெயர் ஒன்றாக இருந்தாலும் தன்னுடைய பெயரிலே கலையையும் ஞானத்தையும் சேர்த்து வைக்கின்ற ஐயா அவர்களுக்கு அம்மா அரசினுடைய சார்பிலே, அனைவருடைய சார்பிலே எங்களுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிப்பதோட வணக்கங்களை, என்னுடைய வயது காரணமாக என்னுடைய வணக்கங்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய
திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் பாரதிராஜா சார் அவர்கள், மரியாதைக்குரிய கவி பேரரசு அண்ணன் வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் சிவகுமார் உள்ளிட்ட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் துணைவேந்தரன் அனைவரையும் பாராட்ட வருகை தந்திருக்க வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை எல்லாம் வணக்கம் தெரிவித்து, ஈன்ற பொழுதினும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற திருக்குறள். ஒரு மகனை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த தாய் மகிழ்ச்சியாக இருப்பார். கலை ஞானம் அவர்களை பெற்றெடுத்த பொழுது தாய் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். இன்றைக்கு இந்த பாராட்டு விழாவிலே திரைத்துறை ஒட்டுமொத்த தாயாக மாறி கலை ஞானம் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை தாயை போல நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பொழுது இந்த திரைத்துறையினுடைய பாசம் எனக்கு வெளிப்படுகிறது. அந்த மகிழ்விலே இந்த இணைப்பிலே நானும் கலந்து கொண்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அண்ணன் பாரதிராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 90வது பிறந்த நாளிலே பாராட்டு பெறுகின்ற அருமை அண்ணன் கலைஞானம் அவர்களே, துணைவியானவர்களே, அற்புதமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்களே, முதல் படத்திலே ஹீரோவாக அறிமுகப்படுத்திய ஒரு மகத்தான மனிதனை கௌரவிக்க வந்திருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே, திரைப்படத்தைச் சேர்ந்த அனைத்து பெரியவர்களுடைய ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், பயந்துடாதீங்க. மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி பக்கத்தில் எடுமலைன்னு ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்தவர் அவர். ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு, மண்டைக்குள்ள 1000 கதை வச்சுருக்கிறாரு. ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாரு. அப்பா வந்து பஞ்சாயத்து போர்டில் ஒரு கிளார்க்காக வேலை பார்த்தவர். 5 குழந்தைங்க, 3 ஆண்கள், 2 பெண்கள். அப்பா வந்து இந்த சிங்கப்பல் அது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி போய் சரியாக கவனிக்காம விட்டு 33 வயசில் அப்பா இறந்துட்டார். அந்த காலத்தில் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விதவையான பெண்கள் வெளியில் போய் வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இவங்க தாயார் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு இட்லி சுட்டு கொடுப்பாங்க. கலைஞான அண்ணனும் தங்கச்சியை வீதி வீதியாக போய் வீட்லேயே விற்பாங்க. வீதி வீதியாக இட்லி விற்றுட்டு அன்னைக்கு இட்லி மிச்சமாகி போனால் அன்றைக்கி ராத்திரி சாப்பாடு அந்த பழைய இட்லி. அப்படி வாழ்ந்தவர். 6 வயசில் முதல்ல ஊமை படம் பார்க்குறாரு. 8 வயசில் டூரிங் டாக்கீஸில் 1.5 நான் பார்த்த காலத்தில் 3 வந்துச்சு. 1948-50 சினிமா தியேட்டரில் பர்மனன்ட் தியேட்டரில் 3 தர டிக்கெட்டு. இவர் காலத்தில் 1.5 அண்ணா, 1.5 அண்ணா அம்மா வந்து வச்சுருந்தவன் திருடிட்டு போய் அம்மாவுடைய பணத்தை 2 அண்ணாவை திருடிட்டு போய் 1.5 அண்ணாவுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு மிச்ச 3/4 அண்ணாவுக்கு முறுக்கு வாங்கி சாப்பிட்டு படம் பார்த்து வந்திருக்கிறாரு. மறுநாள் என்ன மரியாதையுமா, தொடப்படி பிச்சு எடுத்து அந்த 2 அணை சம்பாதிச்சு வீட்டுக்கு போட போடான்னு நாய் துரத்தி விட்டாங்க. போய் வீட்டுக்கு போக முடியாதுன்னு முடிவு பண்ணி எந்த தியேட்டர் டூரிங் டாக்ஸை பார்த்தா முதலாளிகிட்ட போய், இனிமேல் வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு எதாவது வேலை கொடுங்கன்னா, நீ என்ன கலெக்டர் உத்தியோகம் படிச்சிருக்க, நீ பைத்தியக்காரண்ணா. அப்போ அவன் சரி, தியேட்டரை முறுக்கு வைக்கிறியா அப்படின்னா, சரிங்க முறுக்கு வைக்கன்னு சொல்லிட்டு கிராமத்தை பார்த்துக்க நடுவில் வச்சுருந்தா தடுப்பு இருக்கு. இந்த போய் லேடிஸுக்கு வந்திருப்பாங்க, இந்த போய் ஆம்பளைக்கு வந்திருப்பாங்க. அந்த நடுவில் முறுக்கு வைக்கிற வேலை. எங்கள் காலத்தில் வந்து அதாவது ஒரு படத்தில் வந்து சிங்கிள் ப்ரொஜெக்டர் இருக்கும், ஒரு ரீல் முடிஞ்சோடனே தாய்க்கு பின் தாரம், எம்ஜிஆர் பான்மதி தாய்க்கு பின் தாரம், ஒன்று டக்குன்னு கட் பண்ணால் அடுத்த ரீல் வரும்போது மலைக்கிழன் அப்படி படம் போட்டே இருப்பாங்க, ஸ்லைடு போடுவாங்க. அந்த கேப்லேயே ஒரு முறுக்கு வைப்பார். அப்படி விற்று விற்று ஒரு 8 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1000 படம் இந்த மனுஷன் 19 வயசுக்குள்ளே பார்த்துருக்குறாரு. 1000 படம் பார்த்து 19 வயசில் தமிழ்நாட்டு பெரிய ஹீரோ ஆகணும்னு மெட்ராஸ் வர்றாரு. மெட்ராஸ் வந்து படிப்பில்லாத ஒரு மனிதன். 30 ஹலோ, கொஞ்சம் அப்புறம் பேசுங்கப்பா. ஹலோ, அப்புறம் பேசுங்க. முப்பது சினிமா படம் இவர் கதை எடுத்திருக்காங்க. 30 சினிமா படம் இவர் கதை எடுத்திருக்காங்க. பாலச்சந்தர், மணிரத்னம் உள்பட, பாரதிராஜா உள்பட, பாக்யராஜ் உள்பட பல டாப் டைரக்டருக்கு 100 படங்களுக்கு கதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. 16 படங்கள் எடுத்திருக்கிறாரு, 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது நம்மளுடைய படத்தில் ஒரு 5 வருஷத்தில் பின்னி எடுத்துட்டார். ஆனால் என்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் வந்திருக்கிறாங்க, நாங்கள் பிச்சை எடுக்கலை. இவ்வளோ மகத்தான கலைஞன் இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க, அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மன்றாடி அன்போடு அமைச்சர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். ரஜினிகாந்த் ஹீரோ போட ஆரம்பித்து தேவர் சார்கிட்ட எப்படி சண்டை போட்டாருங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த தலைமுறைக்கு சாண்டோஸ் என்ன தேவர் யாருன்னு தெரியாது.
சினிமாவில் எனக்கு நிறைய அண்ணன்மார்கள் உண்டு. அதை நான் மரியாதைக்கு ரெண்டு அண்ணன்மார், ஒன்று சாண்டவ் சின்னப்ப தேவரங்கிற தேவரண்ணன், ரெண்டாவது கலைஞானம் அண்ணன். தேவரண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், வரலாறு தீர்ந்து கொள்ள வேண்டும். 1940களில் கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் பேட்டில் கோதாப்பட்டின்னா தேகப்பட்டி சாலை கோதாப்பட்டி நடத்திட்டு இருக்காரு சாண்டவ் சின்னப்ப தேவர். சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் மாத சம்பளத்தில் இருக்கிறார். நல்ல இந்த கிரேட் எம்ஜிஆர் நாட்டு ஆண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் கோதாப்பட்டிக்கு போனால் கருந்தே உடம்புல ஒருத்தி இப்படி பிரமா பண்ணுறானேன்னு இவர் சக்கச்சேவன் இருப்பார். அவர் கரையன்னு ஒரு ஆள், பட் பாடி பில்டர் ஆஞ்சநேயரமாக இருப்பார். அந்த கோதாப்பட்டியில் நட்பு ஏற்படுது. ஏற்பட்டோன்னா படங்கள் வந்து ஸ்டண்ட் படங்களில் நீ தேவர் கண்டிப்பாக பேசணும், இவருக்கு கட்டாயப்படுத்தி ஸ்டண்ட் படங்கள் வேஷமாக கொடுக்குறாரு. இப்படி மாத சம்பளத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு நாள் காலையில் சத்யபாமா என்ற கிரேட் லேடி மகத்தான தாயார் 10 மணிக்கு வீட்டு ஒன்று கொடுத்தனும். வாடகை வீட்டில் எம்ஜிஆரோட அம்மா வாசல் நின்றுட்டுருக்குறாங்க. சின்ன தேவர் கிராஸ் பண்ணி போகிறாரு. என்னம்மா வாசல் நிற்கிறீங்க? இல்லை மாத சம்பளம் வாங்கிட்டு வரேன். ராமச்சந்திரன் போனால் மணி 10:11 ஆகுது. சம்பளம் வந்தால் தானே நம்ம கடையில் போய் மளிகை சாமான் வாங்கி மதியம் சமைக்க முடியும். அதை ஒன்றும் புரியல அப்படின்னாங்க. இருமா வர்றேன்ட்டு சின்ன தேவர் அவர்கள் அந்த காலத்தில் இந்த ரிசர்வ் போலீஸ் பார்த்துக்கிட்டா ஒரு காக்கி டிராயர் போட்டுப்பாங்க, அப்படி நல்லா விரைச்சிட்டு இருக்கும். அதாவது ரிசர்வ் போலீஸ் இரும்பு தேப்பி வச்சுருப்பாங்க, காக்கி டிராயர் விரைச்சிட்டு இருக்கும். இந்த பாக்கெட்டில் 1 லிட்டர் பிடிக்கும், இந்த பாக்கெட் 1 லிட்டர் பிடிக்கும். போய் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேச்சிமா ஒரு தாளிச்ச மோர் கொடுமா, அதாவது அந்த தாளிச்ச மோர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5-3 நிமிஷம் ஆகல, அந்த கேப் திருடி போட்டுக்கிற பாக்கெட்டில், இந்த பாக்கெட்டில் அரிசி இந்த பாக்கெட்டில் பருப்பு திருடிட்டு அந்த தாளிச்ச மோரை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சத்யபாமான்கிற அந்த மகத்தான பெண்மணிக்கு இந்த பாக்கெட்லேருந்து அரிசியை போட்டார், இந்த பாக்கெட்லேருந்து இதை சரி போட்டார். 1 மணிக்கு எம்ஜிஆர் வர வீட்டுக்குள்ள சமைக்கிறதுல வாசனை வருது. நான் காசு கொண்டு வரலையே, அம்மா எப்படி சமைச்சாங்க அப்படின்ட்டு என்னம்மா பண்ணேன்னா, ஒன்றும் இல்லைப்பா, சின்னப்பம் வந்து காசு கொடுத்தானா அன்று அந்த அரைப்படி அரிசி கொடுத்ததுக்காகத்தான் 16 படங்களில் நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர். குசேலன் கிருஷ்ணபுரம் மாதிரி 16 படங்களிலே நடித்து கொடுத்தார். அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. தாய்க்கு பின்தாரம் வந்து ஊர் பக்கத்தில் ஆளுக்கு 10 ரூபா, நீ 10 ரூபா கொடுறா, நீ 10 ரூபா, ஆளுக்கு 10,000 வாங்கிட்டு 1 லட்சம் ரூபா கொண்டு நேராக வாகனிக்கு வராரு நாகரிஜியாக்கிட்ட. 1954 வாக்கில் வந்து நாகரிஜியா காலில் விழுந்து, சாமி எங்கிட்ட 1 லட்சம் ரூபா பணம் இருக்குது, படம் முடிக்க வரைக்கும் நீ 5 பைசா கேட்கக்கூடாது, ஃபிலிம் செலவு ஷூட்டிங் செலவு சகலமாக நீ தான் பார்த்துக்கணும், நான் 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டேன் எங்கிட்ட கேட்கக்கூடாது. காலில் விழுந்து அந்த 1 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு தாய்க்கு பின்தாரம் படத்தை எடுத்து 1956 வெளிவிடுறாரு. சூப்பர் ஹிட்டு. நான் அந்த படத்தை மதுரையில் பார்த்தேன். மதுரை தேட்டரில் தாய்க்கு மின்தாரம் படத்தை நான் சின்ன வயசில் பார்த்தேன். படம் முடிஞ்சது. எம்ஜிஆருக்கும் தேவரனுக்கு ஏதோ சின்ன மனஸ்தாபம், அதை இப்போ நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. மனஸ்தாபம் வந்தவுடனே என்ன நீ பெரிய உலகத்தில் ஹீரோ, நீ இல்லைன்னா படம் எடுக்க முடியாதா அப்படி இவர் கோச்சிட்டாரு. அவர் போயான்னு கோச்சிட்டு போயிட்டாரு. எம்ஜிஆர் நேராக போய் சீர்காழியிலே நாடகம் இன்பக்கணும் நாடகம் போடுறாரு. நாடகத்தில் குண்டுமணின்னு அவர் நடிக்கிறது போக படங்கள் ராமாலையும் ஆக்சி சண்டையெல்லாம் போடுவார். குண்டுமணிங்கிறது எம்ஜிஆர் படம் 4 படங்கள் வெயிட்டான ஆள். அந்த குண்டுமணியை மேலே தூக்கி சுற்றி கீழே போடும்போது தவறதாக கால் முழங்கால் விழுந்து முழங்கால் உடஞ்சி போச்சு. முழங்காலத்தில் உடஞ்சோடனே இந்த காலத்து எந்த காலத்தையும் எம்ஜிஆர் முடிந்து விட்டது, அதோ எம்ஜிஆர் க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன ஆகிப்போச்சு, நீலமத்தோடு எடுக்கிறாரு சின்ன தேவர், நீலமத்தோடு எடுத்தாரு, செங்கோட்டை சிங்கம் எடுத்தார், வாழவத்தை தேவனம் எடுத்தார், யானை பாகத்தார், எந்த படம் ஓடல. ஒரு நாள் துண்டு எடுத்துகிட்டு தோளில் போட்டு நேராக நாகிட்டியார் போனார். சாமி நான் ஊருக்கு போகிறேன். என்னையா ஒன்று சரிப்பட்டு வரல, தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டுருக்குது, நான் பழையபடி ஊருக்கு போய் எதாவது தொழில் முடிக்கணும். பைத்தியக்காரன், நீ சாங் ரெக்கார்டிங் பண்ணு, பாட்டு ரெக்கார்டு பண்ணு, நீ பார்த்துக்கலாம் போ அப்படின்னாரு. இவர் வந்து ஏ தியேட்டர் வாகன ஏ தியேட்டரில் சாங் ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு சின்ன தேவர். எம்ஜிஆர் என்ன பண்ணார், எம்ஜிஆர் கதை முடிந்ததுன்னு சொன்னால் முடியவில்லை சொல்லுங்க, 6 மாதம் அந்த காரை ரெடி பண்ணி அதே வாகி ஸ்டுடியோக்கு வந்து, வாகி ஸ்டுடியோனா பழைய காலத்து படம் பார்த்துருப்பீங்க, 2 வெள்ளை மாடு சண்டை போடுற மாதிரி சீன் வரும் படங்களில், அந்த வெள்ளை மாடு முடிச்சிருக்க மாதிரி அந்த கார்டன் நின்று அதே குண்டுமணியை தூக்கி தோளில் வச்சு இந்த பிரஸ்கான் கேப்பா, இந்த பிரஸ்கான் கூப்பிட்டு எம்ஜிஆர் சாகவில்லை வந்து விட்டாங்க திரும்ப அப்படின்னு சொல்லி 100 படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. எடுத்துருக்கும்போது செய்தி வந்து சின்னப்பையாருக்கு போகுது, நேராக அங்கே வந்தார். எம்ஜிஆரை வந்து ஆண்டவனே கூப்பிட்டுவார். என்ன ஆண்டவனே பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை எம்ஜிஆர் கதை முடிஞ்சுன்னு சொன்னாங்க, 6 மாதம் தயாராகி அதே குண்டுமணி தோல் தூக்கி வச்சு இப்போ ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சாங் ரெக்கார்டு பண்ணிட்டேன், பார்க்கல கேட்கலாமா வாங்க பாட்டு கேட்டார். பாட்டு நல்லா இருக்குங்களே அப்படின்னா, ஆமாம் யாருங்க ஹீரோ நடிக்கிறாங்க? எனக்கு எவன் இருக்கான் ஹீரோ, எனக்கு எவன் நடிச்சு கொடுப்பான், அது ஏதோ கன்னடத்துக்கான ஏமாத்து போட்டுக்கிறேன் அப்படின்னா, ஏண்ணே நான் இல்லையாண்ணே அப்படின்னா கட்டி பிடிச்சி அண்ணா ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி அழுதுட்டு 16 படம் தொடர்ந்து 16 படம் அந்த நட்பு கடையாக வாழ்ந்தாங்க.
அந்த சின்னப்பத்தை அவர் இவருக்கு சொல்கிறார் கலைஞானங்கிட்ட. டே கலைஞானா, நீ காசு பணம் ஒன்றுமே பண்ணிக்கல, நீ ஏதோ ஒரு படம் எடு, நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னார். இவர் ஆறு புஷ்பங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து ரஜினி சாரை பார்த்தா அது பழக்கமாக இருக்கார். இவருக்கு மைண்டில் ரஜினி வச்சு படம் பண்ணு படம் பண்ணு உள்ளே ஒரு பெல் அடிச்சுட்டே இருந்திருக்குது. சரி என்ன பண்ணார், முதலே கதை ரெடி பண்ணிக்கோ, ஹீரோ ரெடி பண்ணிட்டு வா, நானும் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்ட்டார். நேராக பார்த்தாரு ரஜினி சாரை மைண்டில் வச்சுட்டாரு. ராயப்பேட்டால் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் அது பக்கத்தில் ரஜினி கூடியிருக்கிறார். அந்த வீட்டுக்கு போய் நடராஜ் இருக்கிறார், நடராஜ் கூடமாக நடிக்கிறாள், அவர் கூட இருக்கிறாரு. அன்புள்ள ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணுவார் நடராஜ், அந்த நடராஜ் கூட இருக்கிறாரு. போனோடனே, தம்பி ஒரு கதை கொண்டு வந்திருக்கிறேன், நீ கதையை கேட்டு பாருங்கண்ணே. கதை கேட்டக்கானே பிரமாமா இருக்குண்ணே, நீ தான் ஹீரோண்ணா, என்னென்ன காமெடி பண்ணுறீங்களாண்ணே. இல்லை இல்லை, சத்தியமாக நீ தான் கூறோண்ணா, நான் ஹீரோவா, என்ன சொல்கிறீங்கண்ணா, நீ நிச்சயமாக நீ தான் கூறோண்ணா, சம்பளம்னா சம்பளம் நீ நடராஜ்கிட்ட பேசுங்க அப்படின்னா. அந்த ஆறு புஷ்பங்களுக்கு வெறும் 7000 ரூபா சம்பளம். இப்போ பிக்கப் ஆகிட்டு வர பரபர பரப்பன்னு வந்துட்டுருக்காரு. அப்போ நடராஜ் கூப்பிட்டார், அண்ணே அவர் ரொம்ப பரபரப்பாக வந்துட்டுருக்கிறாரு, நீங்கள் அந்த ஆறு புஷ்பங்கள் சம்பளமே கொடுக்கக்கூடாது, நீங்கள் எதுக்கு பார்த்துக்குங்க அப்படி சொன்னோடனே, தடாருன்னு 50000 ரூபா சம்பளம் ஆரம்பிக்க வேலை படம் ஹீரோ படம் 50000 ரூபா பணம் கொடுக்குறேன், 5000 ரூபா அட்வான்ஸு ரெண்டு நாள் தரேன்ட்டாரு. இல்லை வீராப்பு தான், வெட்டு வீராப்பு தான், கோமனை வெறும் கோமனை வச்சிருக்கிறாள், ரெண்டு நாள் 5000 தரேன்ட்டாரு. போய் பார்த்தா எங்கேயும் பெறட்ட முடியல, நம்ப மாட்டேங்க, இதோ அந்த அம்மா நீலப்பட வச்சுருக்காங்களே, அந்த அம்மா கழுத்தில் மஞ்சள் கயிறை போட்டு விட்டு அந்த தாலி தங்கத்தை எடுத்து விற்று 4500 ரெடி பண்ணி ஒரு ஆள் கிடைக்காம வெங்கட்ராமையர்கிட்ட 300 வாங்கி 5000 ரூபாய், இந்த ரஜினிக்கு, இந்த கிரேட் ரஜினிக்கு 5000 ரூபாய் கிடைக்கல, எங்கேயும் கிடைக்கல. பொண்டாட்டி தாலியை மஞ்சள் கயிறை போட்டு விட்டு தாலியை வைத்து இந்த மனிதன் 4500 ரூபா, அது கூட தாலி அதிகமாக போகல, இன்னொரு வெங்கட்ராமையர் 3000 ரூபா கொடுத்தார், அதை வாங்கி சேர்த்து 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தார். அப்புறம் ரஜினி வந்து உயர கொடுத்து நடிக்கிறார், மேட்டுப்பாளையம் போய் ஷூட் பண்ணாங்க, ஒரு பாறை 100 அடி உயர பாறை எவனுமே ஏற முடியாது, ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேள்வி இருந்து விழுந்துட்டானாம் சாகல் நல்ல வேலை. அதுமாதிரி இந்த மனிதன் உயர கொடுத்து மேலே போய் நின்று வேகாத வெயில் நடிக்கலாம், நடித்து வந்தாச்சு படம் ரெடி ஆகிடுச்சு, இதோ தானு போயிட்டு அது உட்காந்துருக்காரு. நான் சொல்லக்கூடாது இந்த மனுஷன், இல்லை நீயே சொல்லிட்டு அப்படியா, இந்த மனிதன் வெளி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ரஜினி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 50000 ஐயா அட்வான்ஸ் கொடுத்தா நேராக சின்னப்பார் வீட்டுக்கு போகிறாரு. அது சொன்னால கதையை சொல்லி ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டுவான்னு, நான் கதையை சொல்லிட்டேன்னா ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, யார் ஹீரோ, ரஜினி லூசடா நீ மடப்பையில, அட ஃபைனான்ஸ் எப்படி ஒருத்தர் பண்ணுமா, புதுமோது ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்களா, நீ அண்ணா நான் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துல அது ஒரு வில்லன் வேஷம் போது அது ரஜினி போட்டுரு, அது ஜெய்சங்கரையும் இல்லட்டா ரவிச்சந்திரன் ரெண்டு பேர் ஹீரோ யாராவது போட்டுட்டு அந்த வில்லன் வேஷம் ரஜினியை கொடுத்து அந்த சம்பளம் அப்படியே வச்சுக்கலாம்ண்ணா. இல்லைண்ணா நான் சொன்ன வாக்கு தவற மாட்டேன், என் மூஞ்சிலே முடிக்காத, நான் கலைஞானம் பாதம் தொட்டு வணங்குறேன், அந்த தைரியம் எவனுக்குமே வராது, பாதம் தொட்டு வணங்குறேன், பொண்டாடி தாலி அடமான வச்சு அட்வான்ஸ் கொடுத்துவேன், அண்ணா நான் வாக்கு கொடுத்துட்டே முடியாது, என் மூஞ்சி முடிக்காது, நாய போட வெளியிட்டார் தேவர் போயிட்டாரு. போன உடந்தைய மணால் ஒருத்தர் அப்போ தான் ஆயம் அந்த ஆறு புஷ்பங்களை படம் ஓடிட்டு இருக்குது, தியேட்டருக்கு போய் இந்த மனுஷன் படம் பார்க்குறான், உடந்தை மணான்னு அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் படம் பார்த்து ஆறு புஷ்பம் அண்ணன் உங்கள் கதை பிச்சுட்டு போகுது, நான் இல்லையே பண்ண ஒரு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், ரஜினி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் வடாற்காடு தென்னாட்காடு செங்கல்பட்டுனு என்எஸ்சின்னு பேர் அந்த ஏரியாவில் 10000 ரூபா அட்வான்ஸ் உடந்தைய மணால் கொடுத்துட்டார். ரெண்டாவது வந்து த கிரேட் ராஜ் காதர்னு பேர், நீங்கள் ராஜ்கரன் சொல்லுங்கள், ராஜ்கரன் ஒரிஜினல் பேர் காதர், ராஜ்கரன் வந்து திருச்சிக்கும் பெங்களூருக்கு அவர் 10000 ரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அப்புறம் 5000 ரூபாய்க்கு மெட்ராஸ் கொடுத்து வாங்கி அந்த மனுஷங்கிட்ட த கிரேட் டானு வந்து அந்த 5000க்கு போகலாம் இன்னொரு 5000 ரூபாய் 10000 ரூபா ஓட்டி இவர் வாங்கிட்டார். வாங்கிட்டு படம் முடியுது, முடியும்போது இன்னும் சிக்கல் வருது, ரீரிகார்டிங் பண்ணணும், இளையராஜா கிட்ட போகிறாரு, அசிஸ்டன்ட் கூப்பிட்டு எத்தனை நாள் அங்கே ரீரிகார்டிங் அப்படின்னாரு, ஆனால் ஒரு 4 நாள் ஆகுண்ணா, என்னையா வம்பா இருக்குது, என்கிட்ட 3 நாளைக்கு தான் காசு இருக்குது, இல்லை இல்லை பிரபலமா நீ ராஜா கிட்ட போச்சுண்ணா, வேறு படிக்கும் ராஜா கிட்ட போய், ராஜா நீ 3 நாள் ரீரிகார்டிங் முடிக்கணும், 4வது நாளுக்கு எனக்கு காசு இல்லைண்ணா, என்ன பைத்தியாரமாக பேசுகிறீங்க, படம் பிரமாதம் வரும்ண்ணே, 2 நாள் ரீரிகார்டிங் முடிக்க முடியும்னால 2 நாள் என்ன முடிக்க முடியும், ஆனால் இது பிரமாதமான படம், நீ பேசாமல் இருங்கண்ணா, அட பைத்தியாரா, 3 நாளைக்கு மேலே என்கிட்ட கையில் காசு இல்லைண்ணா, என் சம்பளத்திலே பிடித்துக்கொள், என் சம்பளத்தை பிடித்துக்கொள் என்று அந்த சம்பளத்தை கூட்டு கொடுத்து 4வது ரெக்கார்டிங் பண்ணி முடிஞ்ச உடனே உழைச்சவன் வயிற்று அடிக்கூடான்னு சொல்லிட்டு அந்த இளையராஜாவுக்கும் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். ரிலீஸ் பண்ணால் இந்த ஆள் முதல் தடையாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உங்களுக்கு தெரியாது
முதல்ல முதல்ல ஒரு சாதாரண பையன் கண்டக்டராக அந்த ஒரு பையனை வந்து சூப்பர் ஸ்டார்னு கட் அவுட் வைக்கும்போது அவன் எப்படி நின்றுமான்னு பாருங்க. சிவாஜி கணேசன் இந்த பக்கம் உலக போய் சிவாஜி பக்கம் எம்ஜிஆர் நாட்டாண்டு எம்ஜிஆர் ரெண்டு பேரும் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு சின்ன பையனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த மனுஷன் என்ன கட்ஸ் இருக்கணும், கட் அவுட் வைக்கிறான், நடுங்கிறான் ரஜினி. என்னையா அப்படி பண்ணுறீங்க ஐயோ வேண்டாம் ஐயா, அவங்க கோச்சு போகிறாங்க. அப்புறம் மறுநாள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு இன்னொரு டைட்டில் போடுறாரு, இவன் ஒன்றுமே படம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ராஜகுமார் தியேட்டரில் படம் பார்க்குறாங்க, ரஜினி இன்டர்வியூக்கு உள்ளே போகிறாரு, படம் பிச்சுட்டு போயிட்டு இருக்குது. படம் முடியும் போது சின்னப்பத்தார் வீட்டில் கார் வருது, யார் கலைஞானதுக்கு, ஓ இன்னைக்கு பிச்சிட போகிறாரு, கொன்னட போகிறாரு, மூதேவி மூஞ்சில் பிடிக்காது தோர்த்தினாருன்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே போய் நிற்கிறார் இப்படி தேவர் முன்னாடி. டே கலைஞானா உன் படம் பார்த்தண்டா, நீ ஜெயிச்சுடா. டேய் சத்தியமானு சொல்கிற, நீ சத்தியமாக தோற்று போவேன், வீணாக போவேன், என் காலில் வந்து ஒன்று கெஞ்சுவேன், உன் கடன்லாம் அடிச்சிட்டு என் கூட வச்சுக்கலாம்னு நினச்சேன், அந்த முருகன் உன்னை ஹீரோ ஆக்கிட்டான்டா, நீ ஜெயிச்சடா, நான் தோற்று போயிட்டேன்டா. கலைஞானோ இந்த ரஜினி போட வேண்டாம் நான் தான்டா சொன்னேன், இப்போ நானே சொல்கிறேன், ரஜினியை வச்சு ரெண்டு படத்தை காட்சிட்டு வாங்கி கொடு. ஆட கேளுக்கப்பா கதை கேளு, கைதட்டு அப்பங்க தான் கைதட்டு கோமாளிகை. இந்த ரஜினியை நான் தான்டா போட மாட்டான்னு சொன்னேன், இப்போ நானே சொல்கிறேன், ரெண்டு படத்துக்கு ரஜினி புக் பண்ணி தேடாக்கண்ணா. அப்புறம் இந்த கலைஞானம் போய் ரெண்டு படத்துக்கு புக் பண்ணி கொடுத்து தாய் மீது சத்தியம், அப்புறம் அடுத்து அன்னையோட ஆலயம் ரங்கான்னு பல படங்கள் படித்தார். இன்று ரஜினி வந்து இமயமலையில் கொடி வச்சிருக்காரு, இமயமலையில் கொடி நாட்டுக்கிற ரஜினி, ரஜினி கொடி இங்கே இல்லை, இமயம் உச்சியில் இருக்குது. அந்த மனிதன் அந்த முதல் படத்திலே தனக்கு வாழ்வு கொடுத்த அடையாளம் கொடுத்த அந்த மகத்தான மனிதனை கொண்டாட வேண்டும் என்று வந்திருக்கின்றான். அவனுக்கு மனமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த இனிய நல்ல நிகழ்ச்சியில் கலைமாமணி கலைஞானம் அவர்களுக்கு பாராட்டுவலாம் என்று சொன்னான். உண்மையிலே இந்த பாராட்டுவலா என்பது கலைஞானம் அவர்களுக்கா அல்லது இயக்குனர் இமயா அண்ணன் பாரதிராஜா அவர்களுக்கா என்பதைத்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். என்று சொன்னால் நல்ல நிகழ்ச்சியாக பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டும், அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பணிகளுக்கிடையே இன்றைக்கு சிறப்பான பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து அவரையும் பாராட்டி என்னை போன்றவர்களை எங்களை போன்றவர்களை நான் இன்றைக்கு அது துறையின் அமைச்சராக இருந்தாலும் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களையும் இங்கே அரங்கத்தில் ஒரு கைதட்டல் வருகிறது என்றால் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார், நீங்கள் ரசிகர்களாக இருப்பது போல் நானும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படம் 77 அவர் படத்தை முடித்து திரையுலகை முடித்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற நேரத்தில் அப்பொழுது தான் ரஜினி அவருடைய ரஜினி சாருடைய படமெல்லாம் அன்றைக்கி டெவலப் ஆகி அப்போ தான் வரார் ஹீரோ ஸ்டேஜில். அந்த நேரத்தில் நானும் உங்களைப் போல ரஜினி ரசிகனாக இருந்தவன். அவரை அழைத்து எனக்கு முன்பாக பேசிய சிவகுமார் அவர், நாங்கள் என்னட்டு நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் சின்ன வயசில் படம் பார்த்துருக்கோம், இன்றைக்கு வந்து மேடையில் உட்காந்துருக்கோம், அதே தோட்டத்தில் இருக்காருன்னா அதில் ஒரு கிஃப்ட், ஆண்டவனோட கிஃப்ட் தன் மனதில் பட்டதே அந்த கதையெல்லாம் சொன்னார். அதே போல் இன்றைக்கு பல்வேறு திரையுலகை சேர்ந்தவர்கள் இயக்குநர்களாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளர்கள் அத்தனை பேர்களும் இப்போ கடந்து வந்த பாதை மற்ற பதையெல்லாம் சொன்னாங்க. அதே போல் அவர் கலைஞானம் அவர்களை இங்கே பாராட்ட வேண்டும் என்று ஆர்கே செல்வமணி சொன்னார், நக்கீரன் கோபால் சொன்னார், இங்கே கலைவாண நேரத்தில் நடந்து நான் தயக்கத்தோடு வந்தேன் சார், நாங்கள் யாரையும் தடுக்கவும் மாட்டோம், எங்களையும் யாரும் தடுக்க முடியாது, இதுதான் உண்மை. அதே போல் நேற்றைய தினம் இதே நிகழ்ச்சியில் இதே மேடையில் தமிழக அரசின் சார்பில் கலைமாமணி விருதை நேற்று மாண்புமிகு அம்மாவின் அரசு நடத்துகின்ற முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அவருக்கு கலைமாமணி என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பு சேர்த்தது மாண்புமிகு அம்மாவின் அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கிடைப்பேன். ஏன்னா அந்த கலைமாமணி பட்டியல் தயாரிக்கின்ற நேரத்தில் அந்த துறையுண்ட அமைச்சர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரும் இப்போ நானும் என கலைவாணத்தில் விழா நடக்கும், எங்களுடைய திரைத்துறை வருகின்ற நேரத்தில் நாங்கள்லாம் உட்காந்து ஆலோசனை செய்வோம். அப்போ அந்த பட்டியல் வருகின்ற நேரத்தில் அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை அவர் ஆற்றிய பணிகளை பார்க்கின்ற நேரத்தில் தான் இங்கே சொன்னார் அண்ணன் சிவகுமார் அவர்கள் அழகாக சொன்னார். அவர் உசிலம்பட்டி பகுதியில் ஏழுமலை கிராமத்தில் பிறந்தவர், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், பள்ளி படிப்பே பேரளவிற்கு பள்ளிக்கு சென்றவர், ஆனால்
இன்றைக்கு திரை உலகமே இன்றைக்கு பாராட்டுகிறது என்றால் 90 வயதில் அவ்வளவு சரித்திரம் படைத்தவன், ஞானம் படைத்தவன், பேரில் ஞானம் படைத்தவன். ஏன்னு சொன்னால் அவருடைய முப்பாட்டன் அவருடைய தாத்தா வந்து அங்கே உள்ள ஜமீன் அவர்களுக்கு சென்று ஆலோசனை சொல்வதோடு மட்டுமல்லாமல் கணித்து சொல்லுவோம். அந்த காலத்தில் இன்னைக்கு வானிலை மையமெல்லாம் இருக்குது, அது கூட பொய்த்து போகுது. ஆனால் அந்த காலத்தில் அவரோட தாத்தா போய் அந்த ஜமீன் இந்த அரச உடம்பரைக்கு போய் சொன்னாங்கன்னா இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இத்தனை நேரத்தில் மழை பெய்யும்னு சொன்னால் சரியாக மழை பெய்யும்னு சொல்லி அதனால் அவருக்கு ஜமீன் கோடாங்கி என்ற பட்டம் அவர்கள் முன்னோர்களுக்கு இருந்திருக்கின்றது. அதையெல்லாம் கணித்து சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் இயற்கையாகவே அவர் குடும்பத்திற்கு இருக்கின்றது. அதுதான் அவர் இயற்பெயராக பாலசுப்ரமணியம் என்று இருந்தாலும் கூட இன்றைக்கு கலைஞானம் என்று பெயர் அவருக்கு டைட்டிலாக, அது யாருக்கும் டைட்டில் லேசாக வந்துடாது. இன்றைக்கி புரட்சி தலைவர்னால் மக்கள் திலகம், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் ஆனார். அதே போல் இன்றைக்கு கலைஞானம் என்பதற்கு டைட்டிலாக வந்திருக்கு. அதே போல் சூப்பர் ஸ்டார் அது வட்டம், அது யாருக்கும் வராது. அவருக்கு இன்றைக்கி டைட்டிலாக வந்திருக்கு. அவர் உங்களைப் போல் எங்களுக்கும் இறங்கிய நண்பர். அந்த அளவில் இன்றைக்கு பாராட்டுகளாக மிக சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவர்கிட்ட பற்றி சொன்னார்கள். அவர் நானும் வரும்போது அந்த ஆன்லைனில் அவரை எடுத்து பார்த்தேன். அவர் ஆற்றிய பணிகள் திரைப்படத்திற்கு, வாழ்நாள் முழுவதும் திரைப்படத்துறைக்கே திரைத்துறைக்கே தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார். அதனால் ஆண்ட இன்றைக்கு 90 வயதில் குடும்பத்தோடு மனைவியோடு இந்த விழாவில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்றுக்கின்றார். அவருக்கு இந்த 90 விழாவில் கலைமாமணி பட்டம் பெற்றதுக்கு பாராட்டா அல்லது அவருடைய திரைத்துறைக்கு பாராட்டா என்பது அந்த அளவிற்கு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விரைவில் 100வது விழாவும் அவருக்கு நடத்த வேண்டும். அந்த 100வது விழாவை அரசின் சார்பில் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர் சொன்னது போல் தமிழ் திரைப்படத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று சொன்னால் பல்வேறு நிகழ்ச்சி அவருக்கும் தெரியும். இன்றைக்கி இந்திய சினிமா பட விழாவை அங்கே தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் நடத்தி காட்டினாங்க. அதே போல் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் நடக்கு. அதுக்கு முதன் முதலாக இன்றைய இந்த சென்றாண்டு தான் நாங்கள் 10 லட்சம் ரூபா நிதி கொடுப்போம். அதே போல் இங்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கின்ற நேரத்தில் 50 லட்சம் ரூபா கொடுத்துட்ருந்ததை கடந்த ஆண்டுலேருந்து 75 லட்சம் ரூபா கொடுத்துட்ருக்கோம். அண்ணன் ஆர்கே செல்வமணி கூட பெப்சி நிறுவனத்தில் தலைவராக இருக்கார். அவரும் பல்வேறு கோரிக்கைகளாக எங்களை வந்து சந்திப்பார். நாங்கள் இயன்ற அளவு ஏன்னு சொன்னால் சினிமாவை நாங்கள் ஏன் கைவிட மாட்டோம்னா நாங்கள் வந்தது புரட்சி தலைவர் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எங்களுடைய அரசு திரைத்துறையிலிருந்து வந்த அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுக்கின்றேன். அதே போல் அண்ணன் சிவகுமார் அவர்கள் சொன்னார்கள், அவர் 90 வயதில் இத்தனை படங்களுக்கு சரித்திரத்தை. அண்ணன் நான் சூப்பர் ஸ்டார்ட்டுக்கு கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஆனால் உங்களுக்கு முத படம் பைரவி தானே, அதுதான் இவர் தான் தயாரிச்சார்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பார்த்தேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் கூட தயங்கினேன். அப்போ வந்து சொன்னார், நான் கூட தயங்கினேன் ஹீரோவாக வர்றதுக்கு. அப்போ ஹீரோ கம் வில்லன் மூன்று முடிச்சு இப்படி பல்வேறு படம் நானும் எல்லா படமும் மேக்ஸிமம் பார்த்துருப்பேன். ஒரு படம் கூட தவறில்லை, எல்லா படமும் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் பூரா நான் ஹீரோ கம் வில்லன் அந்த கேரக்டரில் வந்துகிட்டு இருந்தேன். அதனால் ஹீரோவை வர்றதுக்கு நான் தயங்கினேன்னு சொன்னார். ஆனால் இவர் தயக்கத்தை மீறி பைரவி என்ற ஒரு படத்தை மூலமாக கதான ஹீரோவாக ஆக்கி சூப்பர் ஸ்டார் அந்த அந்தஸ்தை கொடுத்து இன்றைக்கும் இன்றைக்கு இல்லை என்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ராசியாக இருக்குன்னா அவரோட ராசிக்கு சொந்தக்காரர் அண்ணன் கலைஞானம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு பதிவு பள்ளி செய்ய கடமைப்படுறேன். அவ்வளோ ராசி வேணும், யாருக்கு ராசி வேணும், அந்த ராசி அவர் அண்ணன் மரியாதைக்குரிய மூத்தவர் கலைஞானம் அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போல் இங்கே ஒரு கோரிக்கையை சொன்னார் மரியாதைக்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்கள் சொன்னார்கள், அவர் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கின்றார் என்று இன்றைக்கு எங்கள் கவனத்துக்கு சொல்லியிருக்கின்றார். எப்படி அவர் எதிர்பார்க்காமல் நேற்று கூட போங்க மேடையில் வச்சு கேட்டேன், கலைமாமணி பட்டம் வர்றது உங்களுக்கு தெரியுமா இருக்கணும் தெரியுமான்னு கேட்டேன். இல்லை தெரியாதுன்னாரு. நாங்கள் அப்படியே அந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்துட்டு நேரத்தில் அவருடைய திரைத்துறைக்கு ஆற்றிய சேவைகள்லாம் பார்த்ததில் அவருக்கு சரியான பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் தேர்வு செய்தோம். நாங்கள் தேர்வு செஞ்ச பிறகு தான் எனக்கு தகவல் வந்த பிறகு தெரியும்னாரு. அதே போல் இது எங்களுடைய கவனத்திற்கு இன்று அண்ணன் சிவகுமார் அவர்கள் மூலமாக வந்திருக்கின்றது. இன்றைக்கு நானும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மரியாதைக்குரிய சகோதரர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் வந்திருக்கின்றார். நாங்கள் இணைந்து நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அவருக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி முறையத்தின் மூலமாக அவருக்கு குடியிருப்புக்கு நிச்சயமாக ஏற்பாடு செய்வோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்லி நான் பாரதி ராஜா அவர்களை பற்றி அவர் சிறந்த இயக்குனர் இமயம் அது தெரியும். ஆனால் அவர் என்ன தான் பெரிய டைரக்டாக இருந்தாலும் அவரோட நான் தான் கெட்டிக்கார். ஏன்னா அவருக்கு தெரியாமலே அவர் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவர் அவர் புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் எடுத்தார், அதில் முதல் பாக்கியராஜ் தான் கேரோன்னு நினைக்கேன். ரத்தி அக்னி கோத்திரின்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. நான் வந்து அங்கே 77 பிஎஸ்சி முடிச்சுட்டு செகண்ட் கிரேட் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த வைகை டேமில் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸாக நாங்களாம் போயிருந்தோம். அங்கே போனால் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு, ஷூட்டிங்கை பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஷூட்டிங் பார்த்திங்கன்னா அந்த படத்தில்
அந்த ஹீரோயின் பாட்டு பாட்டு வர்றாங்க, போகுதே என் இதயம் போகுதேன்னு ஒரு பாட்டு வரும். அவர் இவர் படத்தில் அங்கே வண்டி அந்த பஸ்ஸில் ஏறி ஒரு ஊருக்கு போவார், அந்த ஹீரோயின் பாடிட்டு வருவாங்க. அவன் அந்த பஸ்ஸு காலியாக இருந்துச்சு, அது காலியாக இருந்தவன் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பஸ்ஸில் எல்லாம் ஏறி உட்காருங்க, நாங்கள் போய் ஏறி உட்காந்துட்டோம், எல்லாம் சுட்டுலாம் பண்ணாங்க. அவன் படத்தை போய் பார்க்கும்போது கரெக்டாக அந்த கூட்டத்தை லாங் ஷாட்டில் காமிச்சு ஹீரோயின் ஹீரோவை மட்டும் காமிச்சால் எங்களை காட்டலை. இருந்தாலும் நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாமலே உங்கள் படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு எனக்கு அவர் எனக்கு நெருங்கிய நண்பராக. உண்மையில் உன்றதை பாராட்ட வேண்டியதை பாராட்டுவதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த மனத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இத்தனை நேரம் பொறுமையாக இன்றைக்கி நாங்கள் கூட கொஞ்சம் தாமதம் வந்தோம், அதுக்கு முன்பாகவே இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் வந்தார்னா நன்றி உணர்வோடு வந்திருக்கின்றார். இன்றைக்கி அவர் தர்பார் படத்தில் இருக்கார், தர்பார் படத்தில் பாதியில் விட்டுட்டு வந்திருக்காருன்னா தன்னை அடையாளம் காட்டிய தனக்கு வாழ்வில் அடியெடுத்து வைப்பதற்கு காரணமாக இருந்தவரை பாராட்ட வேண்டும், ஒரு நல்ல மனம் வேண்டும், அந்த நல்ல மனத்தோடு வந்திருக்கின்றார். அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். மேன்மைக்குரிய பெருமக்களே, அவையில் நிறைந்திருக்கும் பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இரண்டு வழிகளில் சிறப்புறுகிறது. முதலில் தமிழ் கலைக்கு நீண்டகாலம் பணியாற்றிய ஒரு பெருமகனை தமிழ் திரையுலகம் மறந்துவிடவில்லை என்பதை நன்றி உணர்வோடு காட்டுகிறது. இன்னொன்று, கலைக்கு தொண்டு செய்த ஒரு திருமகன் கொண்டாடப்படுவான் என்ற நம்பிக்கையை இளைய தலைமுறைக்கு வழங்குகிறது. அதனால் இந்த விழா இரண்டு வழிகளில் பொருள் உடையதாகவும் பெருமை உடையதாகவும் பெருமிதம் உடையதாகவும் திகழ்கிறது. இந்த நேரத்தில் நான் இருபேரை பாராட்ட வேண்டும். இயக்குனர் இமயம், பாரதி ராஜா. தங்களில் மூத்த ஒரு கலைஞனை, அவன் தனக்கென்று எதுவும் கேட்க மாட்டான் என்ற குணசீலனை, தொண்டு செய்துவிட்டு தான் ஒதுங்கிக் கொள்வான் என்றிருக்கும் ஒரு கலைமகனை, எதையுமே பொருள் புகழ் இதையுமே தட்டி பறிக்க தெரியாதவனை நாம் தான் கொண்டாட வேண்டும் என்று இத்தனை பெரிய திருச்சபையை கூட்டி அவருக்கு விழா எடுக்கிற இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை நான் பாராட்டுகிறேன். உண்மையில் சொல்ல போனால் விழாவுக்கென்றே பிறந்தவர் பாரதி ராஜா. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு விழா எடுத்தவர் இதே பாரதி ராஜா. நடிகர் திலகம் சிவாஜிக்கு விழா எடுத்தவர் பாரதி ராஜா. கலைஞானத்திற்கும் விழா எடுத்திருக்கிறார். நாமெல்லாம் கூடி இயக்குனர் இமயத்துக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. விரைவில் நிறைவேறும் என்று நம்புகிறேன். நான் பாராட்டுகிற இன்னொருவர் என் சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். தமிழ்நாட்டில் இரண்டு செய்திகள் குறைந்து கொண்டே போவதை நீங்கள் கவனித்திருக்க முடியும். குறைந்து கொண்டே போவதில் முதல் அம்சம் நிலத்தடி நீர்மட்டம், இரண்டாவது அம்சம் நன்றி உணர்ச்சி. இந்த இரண்டும் மண்ணில் குறைந்து கொண்டிருப்பது நிலத்தடி நீர்மட்டம், மனிதர்களில் குறைந்து கொண்டிருப்பது நன்றி உணர்ச்சி. இன்றைக்கு தன்னை கலை உலகில் கதாநாயகராக அறிமுகப்படுத்திய ஒரு பெருமகனை மதிக்க வேண்டும் என்று இத்தனை மணி நேரம் நேரம் ஒதுக்கி வந்திருக்கிற சூப்பர் ஸ்டாரை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். அவரது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தங்கச் சொட்டு என்பதை தமிழ்நாடு அறியும். இரண்டு மணி நேரமோ மூன்று மணி நேரமோ நான்கு மணி நேரங்களோ என்னை அறிமுகப்படுத்திய பெருமகனுக்கு நான் நன்றி காட்டுவேன் என்று இந்த மேடையில் மௌன தவம் செய்து கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். கலைஞானம் அவர்களை பற்றி மட்டும் சில செய்திகள் சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 90 வயதில் ஒரு மனிதன் உயிரோடு இருப்பது அரிது. 90 வயதில் ஒரு மனிதன் உணர்வோடு இருப்பது அரிதினும் அரிது.
இந்த வயதில் ஒரு மனிதன் நினைவோடு இருப்பது பெரிதுனும் பெரிது. இந்த வயதில் எல்லா மனிதர்களுக்கும் மூளையில் நியூரான்கள் அழிந்துவிடும். அவனின் பழைய செய்திகள், பழைய ஞாபகங்கள் நினைவில் இருக்கும் அளவுக்கு புதிய செய்திகள், புதிய உலகங்கள், புதிய பெயர்கள் நினைவுக்கு வராது. மனித மனம் என்பது மெல்ல மெல்ல தேய்மானமுடையது. எனக்கு ஒரு ஆச்சரியம், கலை ஞானம் என்று பெயர் போன்றதாலோ என்னவோ அந்த மனிதன் புதியதையும் மறக்கவில்லை, பழையதையும் மறக்கவில்லை, இரண்டையும் நினைவு கொண்டிருக்கிற ஒரு நினைவுகளின் நூலகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் கலைஞானம் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களோடு பழகியவர்கள், பார்த்தவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள். சிவாஜி அவர்களோடு பழகியவர்கள், பார்த்தவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள். ரஜினி கமலோடு பார்த்தவர்கள், பழகியவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள். ஆனால் எனக்கு தெரிந்து இந்த மன்றத்தில் தியாகராஜ பாகவதரின் முகம் பார்த்து பழகியவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கலைஞானம் அவர்கள் மட்டும்தான் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இவ்வளவு செய்திகளும் அவர் படிப்பு ஞானத்தால் வந்தவை அல்ல. அவருக்கு தமிழ்நாட்டு திரைக்கதைகள் தெரியும், இந்திய திரைக்கதைகள் தெரியும், ஹாலிவுட் படங்கள் தெரியும், ஆண்டன் செகாவ் சிறுகதை தெரியும், ஓ ஹென்றி சிறுகதை தெரியும், டால்ஸ்டாய் தெரியும், அண்ணா கரீனா அவர் அறிவார், இதிகாசங்களில் நுட்பமான பாத்திரங்களை எல்லாம் அவர் அறிந்திருப்பார். ராமாயணத்தில் துக்கத்துக்குரிய பாத்திரம் எது என்று கேட்டால் ஆளுக்கு ஒன்று சொல்வார்கள். சில பேர் சீதை என்பார்கள், சில பேர் தசரதன் என்பார்கள், சில பேர் கைகேயி என்பார்கள், சில பேர் ராமன் என்பார்கள், சில பேர் அக்கூர் என்பார்கள். கலைஞானத்தை கேட்டால் இவர்களில் யாரும் இல்லை என்பார். பிறகு யார்? ஊர்மிளை என்பவள்தான் ராமாயணத்தில் துயரத்துக்குரிய பாத்திரம் என்பார். அது யார் ஊர்மிளை? இலக்குவன் மனைவி. 14 ஆண்டுகள் விழித்திருந்தான் அண்டனை காக்க, மீண்டு வந்தான். 14 ஆண்டுகள் ஊர்மிளை காத்திருந்தாள். தன் கணவன் வருவான், தலைகோதுவான், முத்தமிடுவான், கொஞ்சுவான், கலவி கொள்வான், காதல் செய்வான் என்றெல்லாம் காத்திருந்தாள். வந்தவன் வந்தான், ஊர்மிளையை அழைத்தான். ஊர்மிளை, எனக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது. நான் 14 ஆண்டுகள் என் அண்ணனுக்காக விழித்திருந்தேன், நான் சற்று தூங்க வேண்டும், தொடை தருகிறாயா என்றார். மடி கொடுத்தாள். மடியில் தலை சாய்த்த லக்குவன் தூங்கினான். அடுத்து 14 ஆண்டுகள் தூங்கினான். 14 ஆண்டுகள் ஸ்பரிசம் இல்லாமல் பிரிந்திருந்தவள், ஸ்பரிசத்துக்காக பிரிந்திருந்தவள், ஸ்பரிசம் கிட்டும் என்று பிரிந்திருந்தவள். 14 ஆண்டுகள் தலையில் கணவன் தலையை தன் தொடையில் தாங்கி 14 ஆண்டுகள் அவன் தலை ஓதிக்கொண்டே கிடந்தாளே, அவள்தான் இரக்கத்துக்குரிய பாத்திரம் என்று கலைஞானம் சொல்வார். இப்படி நுட்பமான திருப்பங்கள் மட்டும்தான் அவர். ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன், கலைஞானம் அவர் பெற்ற உழைப்புக்கு ஏற்ற பொருள் அடையவில்லை, அவர் செய்த பணிகளுக்கான புகழையும் அடையவில்லை. திரைத்துறையில் இது ஒரு சாபம். அந்த சாபம் போக்கப்பட வேண்டும் என்று பாரதி ராஜா கருதி இருக்கிறார். அமைச்சர் ஒரு நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார், அவர் ஓய்வு காலமாவது நிம்மதியாக திகழ வேண்டும், நீங்கள் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிவகுமார் அண்ணன் வழியே, பாரதி ராஜா அவர்களின் வழியே தமிழக அரசை நானும் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், ஏழை எழுத்தாளன் அரசுக்கு இருமிக் கொண்டே எழுதினான். இப்படி வாடகை தர முடியாமல் வருகிற சண்டையால் இப்போது நான் இருப்பது 27வது வீடு. இன்றோ நாளையோ நான் இருமி செத்ததும் நீங்கள் எனக்கு நினைவகம் அமைக்க எத்தனை வீட்டைத்தான் வாங்கி தொலைப்பீர்கள். கலைஞானத்துக்கு அது வரக்கூடாது. வாழ்வின் நிறைவு நாளில் அவர் சொந்த வீட்டில் இருந்தார் என்ற பெருமையை, நிம்மதியை அவர் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவர் அடைந்த தோல்விகள் அதிகம்,
அவர் அடைந்த நஷ்டங்கள் அதிகம். ராஜ ரிஷி என்று ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் சிவாஜி அவர்கள் விஸ்வாமித்திரனாக நடித்தார். அந்த படம் வெற்றி பெறும் என்று நான் கூட நம்பினேன். ஆனால் எதிர்பாராத தோல்வி. அந்த தோல்வியை கலைஞானம் எப்படி எதிர்கொண்டார் தெரியுமா? நஷ்டம். மூன்று சொற்களால் நான் நஷ்டம் அடைந்தேன். என்னன்னு கேட்டேன். மூணே மூணு செலவு தான் எனக்கு இந்த படத்தில். அதுதான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடி போச்சு, வசூல் பண்ணல, விழுந்துட்டேன். அது என்ன? ராஜ ரிஷிக்கு நான் செலவழித்தது புகைக்கு, நகைக்கு, சிகைக்கு. புகை, நகை, சிகை, இந்த மூன்றினாலும் நான் தோற்று போனேன். இதை ஈடுகட்ட என்னால் முடியவில்லை என்று சொல்லி நஷ்டத்தில் இடுக்கன் வருங்கால் நகுக, அதை அடுத்தூர்வது பெரிதொன்று இல்லை என்று சொல்வது மாதிரி இடுக்கன் வருகிற போது நகுகிற நல்ல உள்ளம் கலைஞானத்தின் திருவுள்ளம். அவருடைய புகழை இன்னும் நாம் கொண்டாட வேண்டும். அவர் நக்கீரனில் தொடர்ந்து பிரமாதமான கதை நினைவுகளை எழுதி கொண்டிருக்கிறார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பாட புத்தகமாக வைக்கத்தக்க ஆற்றல் உள்ள செய்திகளை கலைஞானம் எழுதி கொண்டிருக்கிறார். கலைஞானத்தின் பெருமையை நிகழ்கால உலகத்தின் புதிய தலைமுறை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. பழைய தலைமுறை, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சோகம் தெரியுமா? இரு தன் புகழை தெரியாத தலைமுறையோடு வாழ்வதும், புகழை தெரிந்த தலைமுறை இறந்து போவதும் தான் ஒரு கலைஞரின் மிகப்பெரிய சோகம். அவருடைய பழைய தலைமுறை போயிடுச்சு, புதிய தலைமுறை இருக்கிறது. அந்த புதிய தலைமுறை கலைஞானத்தை கொண்டாட வேண்டும். கலைஞானம் போன்றவர்கள் நிறைவா ஒரு செய்தி. நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா, நீங்க வர்றபோது எனக்கு அச்சமா இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நீண்ட நேரம் பேசுவதற்கு அதற்கான மேடையும் இதுவல்ல என்பது தெரியும். நீண்ட நேரம் பேசக்கூடிய கொண்டாட்ட மேடை இது, ஆனால் நீண்ட நேரம் பேசக்கூடிய சபை அல்ல. ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழ் சினிமா ரெண்டு சரியாக இருந்த வரைக்கும் சரியாக இருந்தது. ஒன்று, பெண்கள் கொண்டாடப்படுகிற வரைக்கும் தமிழ் சினிமா சிறப்பாக இருந்தது. ஒரு கதையில் கதாநாயகன் சரிபாதி, கதாநாயகன் மறுபாதி, பெண்ணின் உளவியல், பெண்ணின் பெருமை, பெண்ணின் ஊட்டம், பெண்ணின் தியாகம், பெண்ணின் உணர்ச்சி, இவைகளெல்லாம் உற்சாகமாக காட்டப்படுகிற வரைக்கும் தமிழ் சினிமா உச்சத்தில் இருந்தது. தமிழ் சினிமாவின் பல படங்களே கதாநாயகியின் பெயரால் இயங்கின. ராஜகுமாரி, எம்ஜிஆர் நடித்த முதல் படம், அடுத்து குமாரி, அடுத்து மோகினி, மகாதேவி, இப்படித்தான் படம், மந்திரி குமாரி. பெண்பாலில் தலைப்புகளை கொண்டு ஆண்பால் கதாநாயகர்கள் வென்ற கதை தமிழ் சினிமாவின் பழைய கதை. பின்னால் இப்ப போஸ்டர்லயே பெண்கள் படம் இல்லை. இன்னைக்கு கதாநாயகர்கள் மட்டும் இருக்கிறாங்க. நான் அவர்களை குறை சொல்லவில்லை. பெண்கள் எங்கே என்று கேட்கிறேன். அவர்களின் காட்சிகள் எங்கே? முக்கியத்துவம் எங்கே? இது அடுத்து, என்றைக்கு சினிமாவில் கதாசிரியன் தொலைந்தாரோ அன்றைக்கு சினிமா தொலைந்து விட்டது. கதாசிரியருடைய மூளை இருக்கிறதே, மூலக்கதை ஒருவன், திரைக்கதை ஒருவன், வசனம் ஒருவன், மூணு மொழி. இந்த மூணு மொழியை தாண்டிதான் இயக்குனர் என்ற டெக்னீஷியன் கைக்கு போகுது. மூலக்கதை மூளை உள்ளவன், திரைக்கதை சூழ்ச்சி தெரிந்தவன், வசனம் நடைமுறை தெரிந்தவன், மொழி அறிந்தவன். இந்த மூணு பேருடைய அறிவு டேபிள்ல வந்து விழுது. இதை காட்சிப்படுத்துகிறான் இயக்குனர். இந்த மொழி காட்சியாகிறது. மூணு மூளைகள் கொடுத்த சுரப்பிகளை அள்ளி இயக்குனர் தளத்துக்கு போறான், களத்துக்கு போறான், வெற்றி பெறுகிறான். இன்னைக்கு சினிமா மாறி போச்சு. எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவின் கதாசிரியர்களின் கடைசி ஜாதியின் கடைசி மனிதன் கலைஞானமாக இருக்கலாம். கடைசி தலைமுறை கதாசிரியர்களின் கடைசி மனிதனே தமிழ் சினிமா என்று இருக்கும் வரை உன் புகழ் நிலைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், உன்னை வணங்குகிறேன். நன்றி. எனக்கு பக்கத்துல இருந்தா கொஞ்சம் உற்சாகமா பேசுவேன். மரியாதைக்குரிய விழாநாயகன்
அண்ணன் கலைஞான சார் அவர்களுக்கும் அவங்க துணைவியார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கலைஞான அண்ணனுக்கு இவ்வளவு சிறப்பாக விழா எடுத்துக்கிட்டு இருக்கிற எங்கள் டைரக்டர் அவர்களுக்கு கைகோபி நமஸ்காரம் பண்ணி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது சினிமா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது புரட்சி தலைவர் சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணியே பழக்கப்பட்டவர் அவர். அப்படிப்பட்ட அவங்க அரசு இன்றைக்கி நடந்துட்டுருக்கிறதுனால அந்த சார்பாக மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர்கள் வந்திருக்காங்க கலைஞான் அண்ணன் பாராட்டுறதுக்காக. ஸோ மாண்புமிகு அமைச்சர்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சினிமாவில் ரொம்ப நாளாக என்றைக்குமே மார்க்கண்டையனாக இருக்கிற சிவகுமார் சாருக்கும் சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்டு கே விஜய் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்டார், எனக்கு நல்ல இனிய நண்பருமான திரு ரஜினி சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய கவியரசு வைரமுத்து சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாரும் இன்னும் மிஸ் ஆகலையே. கலைஞானனுக்கு பாராட்டுகளா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடனே மரியாதை கொடுக்கணும்னு நினச்சது சிவகுமார் சார் சொல்லிகிட்டு இருந்தார். மரியாதைக்குரிய சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் ஐயா அவர்களுக்கு என்னென்னா கலைஞான சார் ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் சின்னப்ப தேவர் அவர்கள். ஏன்னா நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் வந்து இவங்கள்லாம் தேவர் ஐயா அவர்களுடைய கதை இலாக்கா தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்காவில் வந்து இவர் தூயவன் சார் மகேந்திரன் சார் மாரா இந்த மாதிரி எல்லாருமே அங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க டிஸ்கஷன் கதையை கேள்விப்பட்டாலே அதே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், நல்ல காமெடியாக இருக்கும். என்னென்னா தேவர் சாரே ஒரு ஹியூமரான கேரக்டர், அவர் ஹியூமர் இல்லை ஆனால் அவர் பேசுறதுல ரொம்ப ஹியூமர் இருக்கும். என்னென்னா சாயங்காலம் போகும்போது அடுத்த நாள் ஏய் நல்லா யோசிச்சுக்கோங்கடா நாளைக்கு காலையில் வரும்போது இந்த லவ் சீன் ஹீரோ ஹீரோயின் முதல்ல மீட் பண்ணுறது இருக்குல்ல நல்ல சீனாக ஆளுக்கு ஒரு சீன் பிடிச்சிட்டு வரணும் புரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் துணியில் அனுப்புவார். அடுத்த நாள் காலையில் காரு 7:30 போய் ஒவ்வொருத்தரையாக பிக்கப் பண்ணிட்டு வரும். தூயவன் சார் கலைஞான சார் அவங்க இவங்க அண்ணன் ஒவ்வொருத்தரையாக பிக்கப் பண்ணிட்டு வரும். வர்ற வழியில் தூயவன் கேட்பார் கலைஞான சார்கிட்ட, அண்ணன் என்னன்னு தெரியல சீனு போகணுன்னு கடிப்பார் அவர் திட்டுவார், அதனால் சீனே சரியாக வரல உங்களுக்கு எதாவது கிடைச்சிதா அப்படின்னாரு. ஒரு சுமாராக ஒன்று கிடச்சிது தூயவா ஓரளவுக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின்னு பார்க்கில் இப்படி மீட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு இவர் திங்க் பண்ண சீனை சொல்லுவார். அங்கே போகணுன்னு தேவர் என்னடா நேற்று சொல்லி விட்றேன் அந்த லவ் சீன் யாரா ஏதாவது யோசிச்சுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு தூயவன் முதலால் கைது வைக்கானே நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னு கலைஞான சொன்ன சீனை சொல்லிடுவார். கலைஞானன்னு திரு திருன்னு முழிப்பார், என்ன தூயவன் நம்மக்கிட்ட கேட்டான் இப்படி திடீர்னு நம்ம சீனை சொல்லிட்டான் இப்போ அவருக்கு போய் சொல்ல முடியுமா தேவர்கிட்ட, இல்லைங்க இது ஏன் சீன் இவர் ஏமாத்திட்டார் அழிச்சாட்டிய மாட்டாருன்னு ஒன்றுமே பேசல இவர் திட்டு வாங்கிவார். என்ன கலைஞானா இல்லைண்ணே சரியாக வரல அப்படின்னு ஆறு அவனுக்கு வந்ததெல்லாம் உனக்கு வரலையா கலைஞானா அப்படின்லாம் திட்டுவார். இப்படி தூயவனை எப்போ பாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஒரு நாள் காரில் வந்து கலைஞான சார் வந்துட்டு இருக்கும்போது தூயவன் உருன்ட்டு வந்தார். அப்போது என்ன தூயவா ஏன் ஒரு மாதிரியா உருன்னுக்காக என் பொண்டாட்டி தொல்லை பெருந்தொல்லையாக போச்சுண்ணே இல்லை இருக்கிறதானே அதுக்காக இப்படியாண்ணே பொண்டாட்டி எது எடுத்துட்டாலும் நம்மளை மட்டம் தட்டியே பேசிக்கிட்டு இருக்கா ஏதாவது ஒன்று பேசுனா வந்து ஆ நீ என்னத்தை பெரிய வேலைக்கு போய் கழிச்சுட்டு இங்கே வீட்டில் இருந்து பாரு உனக்கு தெரியும் என்னோடய கஷ்டம் என்னென்ன அப்படின்னு. ஏய் வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது விட கஷ்டமாடி வீட்டில் இருக்கிறது வீட்டில் என்ன என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க என்ன என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு என்ன குழந்தைகளை பார்க்குறது சமையல் பண்ணுறது வீட்டு நிர்வாகம் அதுன்னு சாதாரண விஷயம் நினச்சிட்டிங்களா, எங்கள் வேலையை சம்பாதிக்கிறது கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேலையே கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது வீட்டு நிர்வாகத்தை பண்ணுறதுன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு இருந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரே சண்டைண்ணே. இன்னும் இவன் வந்து வீட்டை வந்து நம்மெல்லாம் பண்ண முடியாத மாதிரி அது வந்து பெரிய கஷ்டமான வேலை மாதிரி இப்படியெல்லாம் வந்து எனக்கு ஒரே எரிச்சல்ண்ணே அப்படின்னு. இப்போ சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சு இது டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு போகும்போது இங்கேருந்து அடுத்த கம்பெனிக்கு போவாங்கல்ல அடுத்த நாள் காலையில் அடுத்த கம்பெனிக்கு வேறு ஏதோ வேலைக்கு போயிருக்காங்க முக்தா ஃபிலிம்ஸுக்கு. அங்கே போகணுன்னு தூயவங்கிட்ட ஏதாவது கதை இருக்காயா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா முதலேருந்தே சொல்லிட்டார். இப்போ போகணுன்னு அவர் முக்தா ஃபிலிம் சீனிவாஸ் சொல்கிறாரு, கலைஞான் ஒரு நல்ல கதை சொன்னார்ப்பா கேளு அப்படின்னு சொன்னோன்னே
எனக்கே தெரியல எப்போ சொன்னீங்க கிளைஞானா அப்படின்னு. இல்லை இல்லை கேளு என்ன கதை அப்படின்னு உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிற. ஒரு புருஷன் பொண்டாட்டிப்பா, பொண்டாட்டி சம்பாதிக்கிறது பெரிய வேலைன்னு நினச்சிட்டுக்கிறியா, வீட்டை நிர்வாகம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமானு. அதே மாதிரி புருஷன் ஏ சம்பாதிக்கிறதாண்டி கஷ்டம், வீட்டை நிர்வாகம் சாதாரணமாக. இது தான்ப்பா ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை. சரி கொஞ்ச நாளைக்கு நீ இதை பாரு, நான் கொஞ்ச நாளைக்கு அதை பாருன்னு ரெண்டு பேர்த்துக்குள்ளே பல பிரச்சனை நடக்குது. கலைஞான சொன்னார் பிரமாதமாக இருந்தது, தூயம் திருட்டு மொழி முடிக்கிறாரு. நேற்று காரில் நான் சொல்லிட்டு வந்தேன், அப்படியே வந்து கதையாக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. என்ன கலைஞானோ அப்படின்னாரு, நீ சீன் தாண்ட திருந்தேன், நான் உன்னோட கதையை நான் திருடிட்டேன். ஸோ அவர் வந்து இது நிஜமாக நடந்த மேட்டர் தான். எனக்கெல்லாம் இதுதான் டிப்ஸு. சினிமாவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா, கதை ஏதாவது திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ரியல் லைஃப்லேருந்து எப்படி கலைஞான சார் எடுத்துக்கிட்டார் கதையை அப்படிங்கிறது தான் எனக்கெல்லாம் டிப்ஸு சார். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, இங்கே பார்த்துருப்பீங்க சிகரெட் இப்படி போஸு, இன்னொரு போஸு, எத்தனை போஸ் அடிச்சிருக்காரு பாருங்கள். என்னென்னா அவருக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே நடிக்கணுங்கிறதுல ஒரு பயங்கரமான ஒரு ஆசை. ஆனால் நியாயமான ஆசையாக இருந்ததுன்னா, பவித்திரமான ஆசையாக இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும். அந்த ஆசை என்னால் இது நம்ம ஆள் மூலமாக நிறைவேறிச்சு, எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் சொல்லுவார், தம்பி இத்தனை படம் நடிச்சுக்கிட்டு எனக்கு வந்து கடைசியில் இத்தனை படம் எடுத்ததில் வந்து பிரயோஜனத்தை விட இது வந்து பெரிய எனக்கு ரொம்ப கிரெடிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிக்க வரும்போது என்ன நினச்சிருப்பார், நம்மளும் ஹீரோவாகி பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருந்திருக்கு. அது முடியுமா முடியலையாங்கிறது வேற, ஆனால் கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும் இல்லையா. அது கலைஞான சார் மூலமாக அந்த நியாயமான ஆசை பெரிய அவருக்கு ஒரு லைஃப் அந்த பைரவி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே. ஸோ அவர் சூப்பர் ஸ்டாருங்கிறது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் 16 வயது இல்லையே அதை நான் கண்ணார பார்த்துவேன். என்னென்னா அதுக்கு எங்கள் டைரக்டருக்கு ஒரே ஒரு அசிஸ்டண்ட் நான் தான், பாலகுரன் இருந்தார் அவர் அசோசியேட்டு, நான் ஒருத்தர் தான் அசிஸ்டண்ட்டு. ஸோ இவருக்கு போய் கதை சொல்ல போகிறது, இந்த சீன் சொல்லும்போது டைலாக் சொல்கிறது நான் தான். அப்போது அவருக்கு தமிழ் படிக்க வராது, அதனால் வந்து இன்னொரு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் சொல்லுவேன் டைலாக் கேட்டு, பிஸ் பிஸ் இன்னொரு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 3 தடவை சொல்லுவேன். அப்புறம் 3-4 தடவை சொன்னதுக்கப்புறம் போதுங்களா, போது போதும் அப்படின்னு நான் ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ வேறு ஏதோ டைலாக் ஏதோ பார்த்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா செவத்துக்கிட்டு போய் நின்று பேசிட்டு இருப்பார் அந்த டைலாக். அப்புறம் இப்படி போயிட்டு வந்தேன்னா மரத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருப்பார். அப்போ நான் எண்ணிகிட்டே இருப்பேன் எவ்வளோ நேரம் பேசுகிறேன், சாட்டு கூப்பிட்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ சும்மா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக வரல. ஸோ அப்போருந்தே அவர்கிட்ட அந்த ஸ்பார்க் இருந்தது, அந்த உழைப்பு இருந்தது, இது எல்லாமே இருந்தது. அதே மாதிரி கலைஞானன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் நக்கீரன் கோபால் சார் எல்லாம் பேசும்போது சொன்னார் அவருடைய சிரமங்கள். சிவகுமார் சொல்லியிருந்தார், இவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் அவருக்கு ஒருத்தர் வந்து நக்கீரன் எழுதுனதில் வந்து அவருக்கு ஏதோ பிடிச்சி போய், அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் சிரமத்தில் இருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் ஒரு அபிமானத்து பேரில் அவர் வந்து இங்கே இருக்கார் சேலம் வக்கீல் லக்ஷ்மணன் சொல்லி, ஐயா கொஞ்சம் எழுந்துட்டீங்க, அவர் ஒரு 10,000 ரூபா உட்காருங்க கலைஞான சாருக்கு அனுப்பிச்சு, என்ன எனக்கு தெரியல உங்களுடைய இதெல்லாம் கதையெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, எனக்கு இது எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் பேப்பரில் நியூஸு என்னென்னா, தேவர் ஃபிலிம்ஸ் அவங்க ஃபேமிலியில் அவங்க பொண்ணு யாராவது கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 10,000 ரூபா கொண்டு போய் அப்படியே அவங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட, ஐயோ நம்மளை வாழ வச்சவங்க நம்ம அங்கே அந்த இடத்துல இருந்தோம், இன்றைக்கி அவளுக்கு கஷ்டம்னு தெரியும் போது பரவாயில்ல இந்த காசு அவங்களுக்கு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதுதான் கலைஞானன் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய மரியாதை இருக்குதுன்னு சொன்னோம்னா அதுதான் காரணம். அதே மாதிரி தண்ணி ஒரு விக்ரமாதித்தன் வேதாள கதை ஒன்று சொல்லுவாங்க, வேதாளம் விக்ரமாதித்தன்கிட்ட கேட்டது என்னென்னா, ஒரு கூரை எலும்புகளாக இருந்தது, ஒரு 4 பேர், அந்த 4 பேர் ரொம்ப கெட்டிக்காரனுங்க, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விஷயத்தில் டேலண்ட்டு, பூரா எலும்பாக இருந்தது ஒருத்தன் அதை பூரா ஒன்று சேர்த்துனா,
அப்புறம் இன்னொருத்தன் அவன் பெரிய கட்டிக்கார, அவன் என்ன நரம்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த எலும்பு நரம்பு எல்லாத்தையும் ரெண்டையும் ஒன்று சேர்த்துனா மூணாவது ஒருத்தன் கட்டிக்கார, அவன் தோல் அது இதெல்லாம் அந்த ஸ்கின் இதெல்லாம் வந்து பேத்தி அதெல்லாம் பண்ணி கடைசியில் பார்த்தா ஒரு புலியோட உருவம் வந்துருச்சு மொத்தமாக. கடைசியில் வந்து கடைசியாக ஒருத்தன் அவன் ரொம்ப டேலண்ட்டு, அவன் வந்து என்ன அது புலியோட உருவம் வந்தோடனே அதுக்கு உயிர் கொடுத்தான். அப்புறம் அது எந்திரிச்சது, எந்திரிச்சோடனே நாலு பேர்த்தி அடித்து சாப்பிட்டுச்சு. இப்போ வேதாள இந்த கதையை சொல்லிவிட்டு இதில் யார் ரொம்ப மோசமானவன், எலும்பு எடுத்து பண்ணவன் மோசமானவனா, அல்லது அதுக்கடுத்து நரம்பு கொடுத்தவனா, அல்லது தோலும் சதையும் கொடுத்தவனா, இல்லை கடைசியில் உயிர் கொடுத்தவனா அப்படின்னா என்னன்னா, அதுக்கப்புறம் விக்ரமாதித்யா இல்லை உயிர் கொடுத்தவன் தான். ஏன்னா அது புலி அப்படிங்கிறது தெரியும், இது வந்து அடிச்சிடும் மற்றவங்கள இது டிஸ்டர்ப் பண்ணும் தெரியும், தெரிஞ்சு இவன் ஏன் அதுக்கு உயிர் கொடுத்தான் அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, சினிமாவில் நம்மளுடைய திறமைகள் அப்படிங்கிறது, நம்ம பிரமாதமாக வர்றது, நம்மளுடைய டேலண்ட் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. இல்லைன்னா அந்த புலி அடித்த மாதிரி தான் தப்பான டைரெக்ஷனில் கொண்டு போய் விடும். ஸோ ஒவ்வொரு கதையை எழுதும்போது கலைஞான சார் வந்து இதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எழுதுவாங்க. எந்த கதையிலையும் ஒரு தப்பான நோக்கத்தில் போய் எதுவும் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் கதை எழுதும்போது அவர் நமக்கு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே கதை எழுதலை, கதையில் ஒரு சிறந்த ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும், ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும். மெசேஜே சொல்லலைனாலும் தப்பில்லை, தப்பான ஒரு விஷயத்தை அதுக்கு ஊக்கப்படுத்துகிற மாதிரி எந்த காரணம் கொண்டு கதை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறியாக இருப்பார். இது இவர் சொல்லி தான் நான் என் தம்பி என் அசிஸ்டண்ட்டுக்கிட்டலாம் சொல்லுவேன், அப்பா நீ மெசேஜே சொல்ல வேண்டாம், தப்பான விஷயம் மட்டும் சொல்லிடாது, அது ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இவரை வந்து நான் சினிமாவில் வரும்போது ரொம்ப காமெடி என்னென்னா, இவர் என்ன அன்ஃபிட்ன்றார், ரெண்டு நாளில் யோசிச்சுட்டு வான்னு சொன்னார், நான் யோசிச்சுட்டு போனேன், இல்லை தம்பி நீ நிறைய பழகணும் அப்படின்ட்டார். அப்புறம் சரி நமக்கு இவருக்கு சிங்க் ஆகலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மனசுள்ள. ஆனால் அவர் எப்படி 60ல் வந்து முதல் படம் செஞ்சு பாதியிலேயே நின்று போச்சு, யார் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் நடித்த படம் பாதியில் வந்து நின்று போச்சு. ஆனால் மனசுள்ள 6 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கரெக்டாக கதை எழுதி பாஸ் பண்ணேன். அந்த மாதிரி அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் விட்டுடல. ஆனால் அவருடைய அந்த திறமைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும் போது, நான் சினிமாவில் வந்தோடனே அண்ணன் டிஸ்கஷனுக்கு நீங்கள் வாங்க, அவர் கனகசன் மூவம் மாறா சார் இந்த மாதிரி வயசானவங்களாக இருந்தாங்கன்னா ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டு நான் வந்து எல்லாம் சொன்னேன், உண்மையிலேயே ஓல்ட் இஸ் கோல்டு தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் வந்து அவருடைய அனுபவங்களை வந்து எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தது, அதனால் டைட்டிலில் திரைக்கதை உதவி அப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன இவ்வளோ வயசானவங்களெல்லாம் பாக்கிற திரைக்கதை உதவின்னு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கலைஞான சார் கூப்பிடும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அதனால் கலைஞானனை வந்து இது வரைக்கும் வந்து சினிமாவில் ஏதோ கதை எழுதினார் அப்படிங்கிறதில்ல, உண்மையிலேயே சினிமாவுக்கு சேவை செஞ்சார், அதுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு செஞ்சது எங்கள் டைரக்டர் செஞ்சது எனக்கு ரொம்ப மனசார ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பவும் கோரிக்கை வைக்க மாட்டேன், யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்டையும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ உங்கள் மனசுலாம் இருக்குன்னா அது போதும் சார், வேறு ஒன்றுமே வேண்டான்ட்டேன். ஆனால் இப்போ முதல் தடவையாக நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், என்னென்னா அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கி எங்கள் டைரக்டருக்கு எவ்வளோ பெரிய பாராட்டுகளாக எடுப்பார் அப்படிங்கிறது நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா எங்கள் டைரக்டர் வந்து அந்த திறமைகளை வந்து அவர் வந்து இப்படி எப்படி எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டுருக்காரோ அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார், அவ்வளோ பாராட்டுவார். எங்கள் டைரக்டருக்கு அவரை ரொம்ப வேற பிடிக்கும், எனக்கு அது மனசுக்குள்ளே ஒரு குறையாக இருக்குது. இந்த அரசு இருக்குது இப்போது, அதனால் அவருக்கு அதை செஞ்சோம்னு சொன்னோம்னா அவர் புரட்சி தலைவர் இருந்து செஞ்ச மாதிரி ஒரு மரியாதை இருக்கும். அதனால் எடப்பாடியார் பழனிச்சாமி அவர் சிஎம் கிட்ட சொல்லி இது கவர்மெண்ட் மூலமாக வந்து அந்த ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னு சொல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வந்து கோரிக்கையாக வைக்கிறேன், என்னென்னா நமக்காக ஏதாவது ஒன்று கேட்குறவன தான் தப்பு, அடுத்தவங்களுக்காக கேட்குறதுல வந்து எந்த விதமான தப்பு இல்லை. எனக்கு எங்கள் டைரக்டர் இந்த அளவுக்கு இது வந்து எனக்கு நினைக்கவே இல்லை. ஏன்னா கலைஞானனுக்கு எழுத்தாளர் சங்கம் இதெல்லாம் இருக்குது, இது மூலமாக செய்யணும்னா நாங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி கிதி கொடுக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியுமோ ஒழிய இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நாங்கள் நினச்சாலும் நடத்த முடியாது. ஆனால் எங்கள் டைரக்டர் ஒரு ஆளை மட்டும்தான் இது வந்து முடியும், அவர்னால தான் இத்தனை பேர்த்த கொண்டு வர முடியும். அவர் உடனே ரஜினி அவர்களை வந்து கூப்பிட்டோன்னே அவர் உடனே நாம் அவருக்கு அந்த நன்றி உணர்வுங்கிறது இருக்கு இல்லையா, அதனால் அவரும் படம் பண்ணி கொடுத்தார் அவருக்காக. ஸோ அதனால் எங்கள் டைரக்டர் வந்து இது இவ்வளவு சிறப்பாக செஞ்சதுனால அவருக்கு கவர்மெண்ட் சார்பில் கண்டிப்பாக ஒரு பெரிய விழாவாக இருக்கணும், அதில் திரையுலகம்
இன்றைக்கி இருக்க நம்ம ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து எல்லாருமே துறைகளுக்கு போகிறோம் கலந்துக்குவாங்க. கூடிய சீக்கிரமே அது செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பம் வச்சுட்டு, எனக்கு அண்ணங்கிட்ட நேர்ந்த அனுபவங்கள் எங்கள் டைரக்டர் கூட இருந்தது, இதுதான் இன்னும் எனக்கு வந்து பெரிய ஒரு டானிக்குமா இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரசிக பெருமாளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய துணைவியார் அவர்களே, என்னை இங்கே வாழ்த்துறை அமைந்து வாழ்த்துக்குரிய அமைந்திருக்கும் எளிமையின் சின்னம் நான் சொல்வேன். எங்கள் மண் சார்ந்தவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, தங்கள் இருக்கின்ற இருக்கைகளுக்கு ஒரு பெரிய ஒரு கர்வம் இருக்கும், அது கொஞ்சம் கூட இல்லாத டவுன்ட்டி இருக்க மனிதர்கள் அந்த ரெண்டு பேரும். எளிமையினுடைய உச்சம் அமைச்சர்கள் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பளித்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் மேடையிலே ஒரு மனிதன் பேசி முடித்து விட்டு நாம் பேசக்கூடாது என்று நினைப்பது என் கவிப்பேரரசு வைரமுத்து. அவர் பேசி முடித்து பேசுவது என்பது சப்புன்னு போயிடும். ஏனால் அவன் ஒரு தமிழ் அகராதி, ஒரு தமிழ் களஞ்சியம். கம்பீரத்திலும் சரி, எழுத்துகளிலும் சரி, வாழ்க்கையிலும் நடையிலும் உடையிலும் கூட அந்த கம்பீரம் உண்டு, தமிழுக்கான அந்த வித்தை கர்வம் உண்டு. நீ பேசி முடித்த நான் பேசுவதற்கு யோசிப்பேன். சூப்பர் ஸ்டார் பேசலாம். ஏன்னா அவர் எப்போ பேசினாலும் எது பேசினாலும் கைதட்டு விழுந்தார். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் என்னை இன்னும் பெயர் சொல்லாத ஒரே ஒரு டைரக்டர், என்கிட்ட அசிஸ்டன்ட் கூட பாரத சாரணும், இன்று வரை என் பெயரை உச்சரிக்கிறார்கள் பாக்யராஜ். அவனுடைய காட்சி உணர்வு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அற்புதமான எழுத்தாளன், திரைக்கதை பற்றி பேச ஆரம்பித்தால் அவன் பெயர் வராமல் இருக்கவே இருக்கார். என் சிஷின் பாக்யராஜ் அவர்களே, ஏனைய இங்கே அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர்களே, கலைஞர் பெருமக்களே, ரசிக பெருமக்களே, ஊடகங்களே, செய்தி தொழிலாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு டென்ஷன், இது நான் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கேன், ஒவ்வொரு தடவையும் இந்த டென்ஷன் இருக்கேன். பட் அது இருந்தால் தான் கல்யாணம் விடுனா ஒரு கலாட்டாக இருக்கணும், இதை கசமுசாக இருக்கணும், அதுதான் சுகம். அது மாதிரி இங்கே ஒரு கச்சபிச்சாங்க, என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணால் கூட அது ஒரு லெவல் தாங்கவே உணர்ச்சி வசப்பட்ட கூட்டங்கள், அதிலும் கலைஞர்கள் சம்பந்த கூட்டம் என்பது கொஞ்சம் இது. கலைஞானத்திற்கு ஒரு பாராட்டு விழா, இன்னும் விடுபட்ட ஒரு கதாசிரியர் இருக்கிறார், நியாயமாக இவருக்கும் முந்தி ஒரு கதாசிரியர், அவருக்கும் நடத்துவோம் நிச்சயமாக. ஏனென்றால் காலகாலமாக ஒரு கனவு பிரதேசத்தில் நீந்தி வந்தவர்கள், காலம் கடந்து இறுதி அத்தியாயம் நமக்கு இல்லை கலைஞனுக்கு, இருந்தாலும் அங்கே அவர்களுக்கு மகுடம் சூட்டுவது ஒவ்வொரு கலைஞனுடைய கடமை. ஏனென்றால் அந்த அம்மையார் வீட்டில் போனோம் கலைஞன் மிஸ் என்னத்தையா கொண்டு வந்தேன், என்னத்தையா சம்பாதிச்சு என்ன, அவன் சொன்னாங்க இவர் பாருங்கள் இந்த மக்கள் தான் அவர் சம்பாதிச்சுன்னு சொன்னான். அது அல்ல, அவரும் கொஞ்சம் வினயமாக இருந்துருக்கணும், வினயம் இல்லாமல் அது பாருங்கள் சிரிப்புலேயே ஒரு மகிழ்ச்சி ஆகாத ஒரு சிரிப்பு, ஒரு தலைன்னு ஒரு மூஞ்சி. கதாநாயகன் மேடையில் நடிக்கின்ற படங்கள் இன்னும் சரியாக காட்டல, ஆள் பேரழகன் நாடக காலங்கள்லையே, அதில் எந்த மண்ணில் எழுமலையில் பிறந்தார் என்றாலும் மூணாம் கிளாஸ் தாண்டாம் மிகப்பெரிய மனித சாதனை. ஒரு மனிதனுக்கு எதை கேளுங்க, ஒரு கதை பேசுவோம், இந்த கதை இந்த ஜாதி, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தனை விதமான படங்கள் இப்படி வந்திருக்கு, அது ஹிந்தியா தெலுங்கா கன்னடமா எல்லாத்தையும் சொல்கிறோம், அது ஒரு டிக்ஷனரி மாதிரி. அதே மாதிரி இன்னும் எதாவது பேசுவோம், அது என்ன நினைக்கிறேன் இதை மாதிரி இதெல்லாம் வந்துருச்சுன்னு வார், அப்போ தான் தெரியும் நம்ம பழைய கதை திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவனுக்காக நொண்டி அடிக்கிறான் கதையில் படம் கொஞ்சம் சிக்கலில் மாட்டுக்குன்னா நேர வைத்தியர் மாதிரி இவரை தான் கூப்பிடுவாங்க. இந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் புரியலை வாங்க, இவர் போய் கத்தி கபடா வாட போய் உட்காந்து அதை சரி விட்டு வந்துடுவார். மிகப்பெரிய ஆற்றல் படைத்த கலைஞன், சும்மா ஒன்று
டிசர்வ் ஃபார் எவ்ரிதிங். ஒரு அற்புதமான எழுத்தாளன். இன்னொருத்தன் போயிட்டான் கலைமணி, இன்னொருத்தன் செல்ராஜ் இருக்கான், அருள்தாஸ் அவருக்கு பண்ணுப்போம், நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இவர் இப்போ கதாசிரியர்கள் இல்லை, நல்ல கதாசிரியர்கள் ஒரு ஒரு கதையை வச்சுட்டு எல்லா இயக்குநருமே அவங்கவுங்களே பண்ணிக்கிறாங்க. இன்னொருடன் கதையை வாங்கி நீ உள்ளே கலக்கும் பொழுது தான் வித்தியாசமான கலவை வரும், புதிய புதிய தோற்றங்கள் வரும். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் தான் பிள்ளை பிறகு, ஆணுக்கு ஆண் பிறக்க முடியாது. ஸோ யூ ஷுட் கிவ் அந்த ஸ்கிரிப்ட் இன்னொருத்தங்கிட்ட வாங்கு. உன்னுடைய பதிவு என்னன்னு உள்ளது அது ஒரு புதிய பரிமாணத்தில் வரும். அது மாதிரி கதாசிரியர் ஜாதியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் பாராட்டுறதுங்கிறது இது மனப்பூர்வமாக நான் அழைத்த அழைப்புக்கு இவ்வளவு பேர் இந்த சபையிலே வந்து மரியாதை செய்து உங்களுக்கெல்லாம் தலைவனம் கட்டணும். இவ்வளவு நேரம் சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்துருக்காரு. பல விஷயங்களில் இப்போ இந்த 45 ஆண்டுகளில் நான் அப்பப்போ சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுருவேன். சின்ன சின்ன பிராயங்கள், அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு பெரிய மனிதன். பாரு சார், விடுங்க பாரு சார், எவ்வளவு விடுங்க, எவ்வளவு பாரு சார், ரொம்ப பேசுனா அவர் ஒரு குழந்தைன்ட்டு போயிடுவார். இட்ஸ் எ கிரேட் சோல், கிரேட் சோல், நாட் பிகாஸ் அவர் இந்த மைக்கை பிடிச்சி பேசலை, கிரேட் சோல். நான் எப்போ கேட்டேன்னு சொல்லுவார், பாரு சார் நீங்கள் நல்ல மனிதன், நல்ல மனிதன் தான் என்னை நல்ல நடிகன் சொல்ல வயமாட்டார்னு சொல்லுவார். 6 to 60 வரை ஒரு படம் முழுவதும் உன் வாழ்நாள் முழுவதும் நீ எவ்வளவு பெரிய குணச்சித்திர நடி என்று சொல்லுங்கள். மக்களை புரிந்து கொண்டால் எப்படி சர்வே பண்ண, இல்லைன்னா ஒரு சோழனா போய் போட்டுக்கிட்டு ஒரு தாடி வந்து அறிவு இன்டலெக்சுவல் போயிட்டு இருக்கணும். சரியாக மக்களை தராசில் போட்டு பிடித்தாய், இவர்களுக்கு எவ்வளவு கலவையில் என்ன வேணும், எவ்வளவு ஹாஷியம் வேணும், எவ்வளவு வீரம் வேணும், எவ்வளவு விவேகம் வேணும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்ட வித்தை உனக்கு கைவந்ததில்லை. அதனால ரசிக்கிறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம், பார்க்கறதெல்லாம் கிளாசிக் ஃபிலிம் ரசிப்பார் பிரம்மாமா. ஆடா பண்ணுறதா இப்படி தான், அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடு, அந்த பாதையில் தெளிவாக இருப்பார். ஒரே ஒரு உதாரணம், என்னை அவர் ஜட்ஜ் பண்ணு, குரு சிஷி என்ன ஒரு படம் பிரபு வச்சுருவாங்க, அது ரிலீஸ்க்கு முன்னாடி போட்டு போட்டோம். அப்போ வாங்க நான் புஞ்சான படம் வாங்க, எனக்கு நம்முடைய டேஸ்ட் கொஞ்சம் வேற. படம் முடிஞ்சு என்ன எப்படி எப்படி என்ன இதை போய் ஒரு படம் கஷ்டமாக இருக்குமே, படம் ஹீட்டுன்ட்டார். எப்படி சொல்லியோ படம் ஹீட், நீ உனக்கும் 10 பேருக்கு புரிஞ்ச மாதிரி படம் எடுக்கிறோம், 100 கணக்கான 1000 கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு புரியறதுக்கு படம் எடுக்கிறோம், எல்லாரும் அறிசார்ந்தா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வித்தியை தெரிந்த மனிதன் இந்த சபையில் கலைஞானத்தை பாராட்டுவதற்கு உன்னை தவிர சரியான ஆள் இல்லை. நான் ஒன்று கேட்டேன், எல்லாருக்கும் விழா எடுத்துட்டேன், நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறேன். ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டால் நாங்கள் எதிரெதிராக நின்று துளைச்சிருவோம், கஷ்டம். அதனால் என் நட்புக்குரிய நட்பனே நண்பனே, ஒரே ஒரு முறை என் மதுரை மண்ணில் மிக பிரமாண்டமாக ஒரு விழா எடுத்து ஒரு பதிவு செய்யணும் ஆசை எனக்கு, அதெல்லாம் வேணாம் இப்படியாக வருதுன்றார். இன்னும் விடமாட்டேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்கள் அத்தனை பேரும் இங்கே இருந்து அமைச்சர் பெருமக்களும் சரி, என்னை நீங்கள் கலைஞானத்தை கௌரவப்படுத்தினீர்களோ என்னை கௌரவப்படுத்தியிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.
மாநிலத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களே, அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களே, மதிப்புக்குரிய வைரமுத்து அவர்களே, சிவகுமார் சார் அவர்களே, பாக்யராஜ் அவர்களே, என் இனிய நண்பர் பாரதிராஜா அவர்களே, இந்த விழா நாயகன் கலிங்கானம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சினிமா துறையின் பிரபலங்களே, மக்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். போன மாதம் வந்துட்டு ஒரு 8-9 கலிங்கானம் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த 16 என்னுடைய பிறந்த நாள், ரொம்ப விசேஷமான நாள், 90th பிறந்த நாள், நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் சொல்லி அவரே கேட்டு என்கிட்ட வாழ்த்து வாங்கினார். வாழ்த்து வாங்கிட்டு, இதை பாரதிராஜா அவர்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு விழா எனக்கு செய்யணும்னு இருக்காங்க, அதுக்கு நீங்கள் 16 நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் இல்லாமல் அந்த விழா வந்து பூர்த்தி ஆகாது. அப்போ வந்து எனக்கு ஷூட்டிங் வந்து டேட்டு பாம்பேயில் வந்து தர்பார் ஷூட்டிங் இல்லையா, அது வந்து நான் ஷூட்டிங் இருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பாரதிராஜா சார் வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நெக்ஸ்ட் டே வந்துட்டு பாரதிராஜா அவர்லேருந்து எனக்கு மெசேஜ் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, பாரதிராஜா அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அங்கிருந்து பாரதிராஜா, ஏன்னா தலைவரே எப்படி இருக்கீங்க அப்படின்னு, எப்போவும் வந்து தனியாக பேசும்போது நம்ம வந்து என்னை வந்து தலைவர் தான் கூப்பிடுவார் பாரதிராஜா அவர்கள். அது வந்து நீங்கள் வந்து அந்த தலைவர் அப்படிங்கிறது என்னுடைய ரசிகர்கள் கூப்பிடுற மாதிரி அந்த அபிமானத்தில் கூப்பிடுற தலைவர் இல்லை, அது அது வந்து அதுக்கு வந்து ஒரு தனி தோலில் கூப்பிடுவார் அவர். என்னுடைய படம் வந்து எந்த படம் வந்து நல்லா போனால் கூட என்கிட்ட சொல்லுவார், எல்லா ஊரே வாழ்த்துட்டு இருக்கோம், யோ பாட்டி உடை சுற்றுற கதை பண்ணால் கூட நீ படம் ஓடிடுறதையா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு மேலே ஒன்று சொல்லுவார் சில பாட்டி, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கையா அப்படின்னு. ஸோ எங்களுடைய நட்பு மிக ஆழமான நட்பு. அவருடைய கருத்து உரிமை எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து யோசனை சந்தர்ப்பம் கருத்துக்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அது நம்ம நட்புக்கு எப்போவுமே இடைய வராது. நட்பு எப்பவுமே அதுக்கு வந்து கெடுதலாக நட்பு வந்து எப்பவுமே முறியாது. நம்ம எது எவ்வளவோ பணம் பேர புகழ் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கவே முடியாத பழைய நண்பர்கள், அந்த பழைய நண்பர்கள்கிட்ட மட்டும் எந்த ஒரு மனஸ்தாபம் வந்தால் கூட கொண்டு சரி பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடணும், எனக்கு ரொம்ப கஷ்டம். அது வயசான பெருக்க பழைய நண்பர் எப்படி கிடைப்பாங்க? ஸோ இந்த மாதிரி பாரதிராஜா அவர்கள் வந்து சொன்னாங்க, உனக்கு வந்து ஒரு மதுரையில் வந்து MGR சிவாஜி கணேசன் அவர்களுக்கெல்லாம் மதுரையில் வந்து விழா பண்ணேன், உங்களுக்கும் வந்து மதுரையில் வந்து ஒரு விழா நடத்துவேன், அதுக்கப்புறம் நீ அரசியலுக்கு வந்த பிறகு நான் கச்சேரி வச்சுக்கிறேன் அது வேறேன்னு சொன்னாங்க. ஒரு பாரதிராஜா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த தமிழ் கலை இலக்கியம் பண்பாடு பேரவை நடத்தி பல நல்ல காரியங்கள் செஞ்சிட்ருக்காங்க, அதில் வந்து மிக நல்லது வர வந்து நம்ம கலைஞான சார் அவர்களுக்கு வந்து இந்த மிகப்பெரிய பாராட்டு. அமைச்சர்கள் முன்னிலையில் கலைமான ரங்கத்தில் சினிமா உலகத்தின் எல்லா பிரபலங்கள் மத்தியிலே வந்து விழா நடத்துறது உங்களுக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் பத்தாவது பாரதிராஜா அவர்களே. கலைஞான சார் அவர்களை பற்றி பேசும்போது இப்போ முதலே வந்து சிவகுமார் அவர் பேசினார், பாக்யராஜா கூட பேசினார், சாண்டோ MMA சின்னப்பதேவர் அவர்கள், MGR சார் அண்டு சாண்டோ சின்னப்பதேவர் அவர்கள் வந்து ஜூபிட்டரில் வந்து சேலம் இருக்கும்போது அவர் வந்து ஸ்டண்ட்டில் இருந்தார், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போதே சின்னப்பதி அவர்களுக்கு வந்து MGRக்கு வந்து நீ பெரிய ஒரு நாள் நீ பெரிய நடிகர் ஆகுவேன், அப்போ நான் வந்து என் படம் ப்ரொடியூஸ் பண்ணி உன்னை வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் சிரித்தாங்க. அவர் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி MGR சார் பெரிய ஹீரோ ஆனாங்க. MMA சின்னப்பதி அவர் முதல் படம் தாய்க்கு பின் தாவரம் சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பெரிய முருகன் பக்தர், பெரிய முருகன் பக்தர். அவர் கூட வாய்ப்பு கிடைக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அவரோட இப்போ லாஸ்ட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணது எம் படம் தான் தாய் மீது சத்தியம். என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், நிறைய பேர்கிட்டே அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து உயிர் விட்டா முருகன் பக்தர்,
சஷ்டி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் ஊர் கோயம்புத்தூரில் தான் நான் சாவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன மாதிரியே சஷ்டி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் ஒரு உருவிட்டார். அவ்வளோ பெரிய ஒரு படிக்காத மேதே பெரிய மகான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கரடியில் வந்து பழகியவர் கலைஞான அவர்கள். அவருடைய கதை இலாக்கா கலைஞானம் அவர்கள், மாரா, சிவம், தூயவன் அண்ட் நம்ம மகேந்திரன் அவர் வந்துட்டு போவார். அதில் ஆஸ்தானம் கதை ஆசிரியர் வந்து நம்ம கலைஞான சார் அவர்கள் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் தியேட்டர் இருந்தது, அந்த பேரை மறந்துட்டேன். அதில் வந்து இங்கிலீஷ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருமே சேர்ந்து நம்ம தேவர் சார், கலைஞானம், மாரா, தூயவன், சிவம் அண்டு கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் அசோசியேட் டைரக்டர் வந்து சிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து படத்தை வந்து பார்ப்பாங்க, இங்கிலீஷ் படத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இன்டர்வல்ல வந்துட்டு எல்லோரும் ஒவ்வொரு மூலையில் பேசாமல் நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் படம் முடித்த பிறகு சில நாளைக்கு எல்லாமே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே சந்திக்கும்போது ஒரே பிக்சர் பார்த்தது அஞ்சு கதை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, ஏன்னா யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அஞ்சு கதையை சொல்லி அந்த அஞ்சு கதையில் வந்து ஒரு கதையை உருவாக்குவாங்க, ஒரு கதையை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ ஒரு அது எந்த மாதிரி ஒரு ரசித்து ஒரு சிரித்து அட் த சேம் டைம் கலையை ரசித்து அது என்ஜாய் பண்ணி படங்கள் பண்ணாங்க, கதைகள் பண்ணாங்க, நல்ல நல்ல படங்கள் கொடுத்தாங்க. அது ஒரு சுமையாகவே அவங்க எடுத்துக்கல. கதாசிரியர்களுக்கு வந்து பாபா வந்து நம்ம வைரமுத்து சார் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், அது ஒரு சாபம் கதாசிரியர்களுக்கு வந்து. ஒரு அவர் வந்து ஒரு பிக்சர் வந்துட்டு நல்லா போகணும்னு சொன்னால், நல்ல கதை இல்லைன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய நடிகர் நடிக்கிருந்தாலும் சரி, எவ்வளோ கோடி கோடி செலவு பண்ணாலும் சரி, அந்த படம் போகாது. அந்த படத்தோட அஸ்திவாரமே மூலமே வந்து கதை. அந்த பட் அந்த கதாசிரியனுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையோ அந்தஸ்தோ கௌரவமோ ஏன் ஊதியம் கூட கிடைக்காது, அது ஒரு சாபம். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, சினிமா வந்து வந்தது நாடகத்திலிருந்து, நாடகத்துக்கு வந்து வந்து கண்டென்ட் அதே வந்து அப்போது அந்த காலங்களில் வந்து நாடகம் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து புராணம் தான் மெயின், மகாபாரதம், ராமாயணம், ஹரிச்சந்திரா அந்த மாதிரி. அதில் வந்து வால்மீகி ராமாயணம், வியாச பாரதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ராமாயணம் சொல்லுவாங்க, வசனகர்த்தா அதுதான் இருப்பாங்க பண்ணுவாங்க. அதனால கதாசிரியருக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு. அந்த புராண ராமத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்து சரித்திர நாடகங்கள் பண்ணுறாங்க. சரித்திர நாடகங்கள் பண்ணும்போது அதுக்கும் வந்து கதாசிரியர் கிடையாது, வெறும் டைலாக்ஸ் வசனங்கள். அங்கிருந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோஷியல் பண்ணும்போது கூட அதே கண்டினியூ ஆச்சு. அதே கண்டினியூ ஆக ஆனதுனால தான் சினிமாவில் வந்து ஒரு கதையாசிரியருக்கு வந்து அந்த பேரு போடாமல் முக்கியத்துவமும் கொடுக்கல. சந்திரரேகா அவர் அவ்வளோ பெரிய படம், அது அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஸ்டண்ட்டு, டான்ஸ் மாஸ்டர் எல்லாரும் தெரியும், கதாசிரியாருங்க தெரியாது. அதே வந்து இப்போ வந்து மலைக்கள்ளன், அபூர்வ சிந்தாமணி எல்லாமே என் படம் எடுத்துக்கங்க, பாஷா பற்றி பேசுகிறாங்க, பாஷா பற்றி எல்லாமே எடி, டான்ஸ் மாஸ்டர், இந்த ஸ்டன்ஸ்டர் எல்லாம் சொல்கிறாங்க. பாஷாவோட மூல கதாசிரியர் யாருன்னா தெரியாது, அண்ணாமலை கதாசிரியர்னா தெரியாது. ஸோ ஆக தயவு செஞ்சீங்கள்லாம் வந்து சினிமா பிரபலங்கள்லாம் இருக்கீங்க, எல்லாம் யூனிவர்சிட்டிங்கெல்லாம் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு விசிட்டிங் பண்ண லாஸ்ட்டு மூணு கார்டு, அதில் வந்து லாஸ்ட் கார்டு டைரக்டர், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் வந்துட்டு கதாசிரியர் பேர் தான் இருக்கணும். அந்த மரியாதை அந்த கௌரவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஜனங்க வந்து அவங்க மேலே சொசைட்டியில் ஒரு மரியாதை வரும். கலைஞானவர்களை பற்றி ஒரு தனி அவர் கதை சொல்கிற பாணியே தனி. அதாவது ஜஸ்ட் ஒரு முடிச்சு போடுவார் அவ்வளோதான், ஒரு சீட் ஒரு விதை போடுவார் அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு புஷ்பங்கள், ஆறு புஷ்பங்கள் என்ன சொன்னால் ஆறு பொண்ணுங்கள், ஆறு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். முதல் பொண்ணு வந்து யார் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதை வச்சு தான் அடுத்தடுத்த சம்பந்தம் வரும், யார் கொடுத்தாங்க அங்கே தான் சிக்கல். இதை வச்சு ஒரு கதை, தாய் மீது சத்தியம், அப்பா அம்மாவை மூணு பேர் கொண்டுடுவாங்க, ஒரு நாய் பார்த்துருக்கோம், நாய் தான் சாட்சி, அந்த நாயை வச்சு நம்ம மூணு பேரை கண்டுபிடிக்கிறது. ஒரு அந்த அவர் வந்து அவர் வந்து ஐ மீன் ஆக்டிவாக இருந்த காலத்தில் 60s, 70s, 80s வந்துட்டு ஜெமினி வாசன்லிருந்து, விஜயா நாகிரெட்டிலிருந்து, பிரசாத் எல்பி பிரசாத்லேருந்து, ஏவிஎம் செட்டியாரிலிருந்து சின்ன பிஜர் வரைக்கும் கலைஞான சார் பற்றி தெரியாத ஆளுங்களே கிடையாது. ஏதாவது ஒரு சிக்கல் கதையில் வந்து பண்ணி ஒரு கதையில் ஒரு நாட்டு வந்து போச்சு, அதை அவிழ்க்க முடியலை, கதையை ஒரு கிளைமேக்ஸ் சரியாக வரல, லிங்க் வரல அப்படின்னு சொன்னால் கலைஞானை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் போயிட்டு அப்படியே ஜஸ்ட் சர்வ சாதாரணமாக
சர்வ சாதாரணமாக அதுக்கு விடை கொடுத்துட்டு ஈஸியாக பணம் கிடலாம் கேட்கவே மாட்டாங்க. அவர் பார்த்த வந்து அது வந்து தமிழனுக்கு வந்து அடையாளமே வந்து நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, கருப்பு நிறம் தான் தமிழனுடைய அடையாளம். அதுக்கு அதையே மாறாக நல்ல ஒரு மார்வாடி, ஒரு குஜராத்திய மார்வாடி மாதிரி சவுக்கார்பேட்டில் வந்து ஒரு ஜிலேபி விற்கிற வியாபாரி மாதிரி இருப்பாங்க. அப்படி ஒரு கதாசிரியர்னு சொன்னால் எப்போவும் ஒரு சிந்தனை செய்கிறது, தனியாக இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, அதுக்கு அப்படியே மாறாக எப்பப்பாரு சிரிச்சுக்கிட்டு எப்பப்போ அங்கே பேசிக்கிட்டு அவர் சிந்தித்து நான் பார்த்ததே கிடையாது, கோச்சிக்கிட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆறு புஷ்பங்கள் அந்த பிக்சர் அந்த ப்ரொடியூசர் வந்து பண்ணும்போது விஜயகுமார் ஹீரோ, நான் செகண்ட் ஹீரோ. என்கிட்டே வந்து விஜயகுமார் போய் பேசிட்டு இருப்பாங்க, விஜயகுமார் ஒரு பொறாமை இருக்கும், என்ன எப்போ பார் ரஜினிகாந்த்கிட்டே ஒரு பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து ஒரு தனி ஒரு அபிமானம். ஸோ ஒரு நாள் வந்துட்டு வந்து புதுப்பேடு கார்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அப்போ ஆறு புஷ்பங்கள் ஷூட் நடந்துருக்கும்போது எங்கே சொன்னாங்க, நாளைக்கு வந்து உங்களை பார்க்கணும், ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. சரி வாங்கல. இது வந்த உடனே நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், சூப்பர் பண்ணுங்கள், யார் ஹீரோ, நீங்கள் தான் ஹீரோ. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. பாக்யராஜ் சொன்னாங்க யாருக்காவது வந்து ஹீரோ ஆகணும்னு சொல்லி ஆசை இருந்தது சொல்லி, சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசையே இருந்தது கிடையாது. நான் கண்டக்டராக இருந்தேன், ஏதோ வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி வில்லுன்னு ஒரு கேரக்டர் ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்து அதே எனக்கு பெரிய விஷயம், அதே மிக மிக பெரிய விஷயம். அது வந்து ஹீரோ ஆகிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் வேறு பண்ண தெரியாது, அது அவருக்கு அதுக்கு அது கதையில் நல்லா ஓடிட்டுருக்கு, எதுக்கு ஹீரோ எல்லாமே ஹீரோ. அப்போ வந்து ஹீரோ சம்பளம் வாங்கிட்டு சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் விட்டுட்டு வேறு மற்ற ஹீரோஸுக்கு எவ்வளோ பணம் வாங்கிட்டு இருந்தாங்களோ, செகண்ட் கிரேடு வில்லன் பண்ணால் கூட அவ்வளோ பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போ கூட நான் வில்லன் ஆக ஆசையில் எனக்கு. பட் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த கதையை வந்து நட்ராஜ் கிட்டே சொல்லியிருக்காரு. நட்ராஜ் வந்துட்டு என்கிட்ட வந்து ரஜினி சிவாஜி ரொம்ப நல்லா இருக்குது கதை, அது ஏன் பண்ணக்கூடாது, நீ பண்ணு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரி நான் நெக்ஸ்ட்டு வந்து கலைஞாசர் வரும்போது கதையை கேட்டால் அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் அந்த ஹீரோ ஆகிறதுக்கு வந்து எனக்கு அப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு 35 ரூபா பணம் வாங்கிட்டு இருந்தேன். சரி கதையும் நல்லா இருக்குது வேண்டாம் சொல்ல முடியாது, பணம் ஜாஸ்தி கேட்கலாம்னு சொல்லி 50,000 ரூபாய் கேட்டேன். அட்வான்ஸ் நாளைக்கே வர அட்வான்ஸ் எப்போ கொடுக்க விடணும்னு சொல்லிட்டு 2 நாளில் வந்து அட்வான்ஸ் கொண்டு கொடுத்தாங்க, அந்த தாலி வச்சு கொடுத்தாங்க, அது எனக்கு சத்தமாக தெரியாது. ஸோ அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு அவர் வந்து கம்ப்யூட்டர் அப்போ வந்து நம்பர் 1 ஹீரோயின் ஸ்ரீபிரியா எப்படி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு வந்து ஆச்சரியம். ஸ்ரீபிரியா ஸ்ரீகாந்த் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து படம் பண்ணாமல் அப்படியே இருந்தார், படம் ஒத்துக்கலை அவர். அவர் வந்து வில்லனாக வந்து மெயின் வில்லனாக அந்த படத்தில் வந்து போட்டு அந்த படத்தை வந்து அவங்க எடுத்த விதம், அதில் வந்து நான் வந்து அந்த இன்னசென்ட் கேரக்டர், அதாவது ஜஸ்ட் ஒரு கதை சொல்கிறது 2 லைன் முதல்ல சொல்லிவிட்டு ஜஸ்ட் வந்து எப்படி ராமனுக்கு அனுமானம் அந்த மாதிரி ஒரு மறுக்கிற ஒரு சேவகன், அவன் எவ்வளோ விரும்புகிறானோ ராமனுக்கு எவ்வளோ மரியாதை கூடாதானோ அப்படியே அதே மாதிரி அவன் தங்கச்சி, அந்த தங்கச்சியை ஒருத்தன் கெடுத்துருவான், இவன் தான் முதலாளி தான் கெடுத்துருவான், இதாக கதைன்னு சொல்லி கதையை கொண்டு போனாங்க. அந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அது அந்த பணம் ஓகேன்னு சொன்னால் கூட எனக்கு வந்து ஒத்துக்கலை. பட் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அந்த கதை டைட்டில் சொன்ன உடனே நான் வந்து உடனே மையம் உடம்பெல்லாம் எனக்கு சிரித்து போச்சு, நான் படம் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னால் எனக்கு நினைவு வந்த காலத்தில் நான் முதல் பார்த்த படம் பாத்தாள பைரவி, பாத்தாள பைரவி தான் அந்த படம், இப்போ கூட எப்பவுமே பாத்தாள பைரவி தான் எனக்கு மண்டி ஓடிட்டுருக்கோம். அபூர்வ ராகங்கள் நான் முதல் படத்தில் முதல் ஷாட் எனக்கு வச்சது பைரவி வீடு இதானா, ஃபஸ்ட்டு பைரவி தான் நான் கேட்டு சொன்ன வார்த்தை, நான் ப்ரொடியூஸ் ஃபஸ்ட்டு பிக்சர் டைட்டில் பைரவி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஏதோ நடந்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலகளவு, ஏதோ ஒரு சக்தி அதில் இருக்குது. சரி அந்த படம் வந்து டைட்டில் ரசித்தீங்கதான பிறகு அந்த பிளாக் ட்ரெஸ் தாடியை பார்த்த உடனே சார் சூப்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுத்தாங்க இந்த கெட்டப். அதுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ணிட்டுருக்கோம், அவர் வந்து ஃப்ளோருக்கு வந்தாங்க, ஃப்ளோருக்கு வந்துட்டு அங்கே ஒரு புத்தம் இருக்குது, தம்மி புத்து புத்து பார்த்துங்க பாம்பு காணும், ஒரு பாம்பு கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கையில் பிடிங்க ரஜினின்னு சொன்னாங்க. அந்த பிடிச்ச அது வந்து படையெடுக்க மாட்டேங்குது, ஒரு தட்டு தட்டுங்கன்னு சொன்னாங்க, டபாரம் தட்டினேன், படையெடுத்தது ஸ்டில் எடுத்தாங்க, அது அப்படியே படத்தில் வச்சுட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் ஆகும்போது பப்ளிசிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த படம் இது அந்த படம் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. நானும் சார் வந்து அந்த படத்தை சொன்னாங்க, ஜிவகுமார் தான் சொன்னாங்க கிரேட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. கிரேட் சூப்பர் ஸ்டாரா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நான் வேண்டாம் சொல்லி அது இல்லை இல்லை, கிரேட் தயவு செஞ்சு சொல்லி கிரேட் நான் எடுத்துகிட்டு சூப்பர் ஸ்டார் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து போட்டு அந்த படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப பிஸியாக இருந்த காலம் நான்,
அது சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். கலைஞானம் சார் ஃப்ரைடே ரிலீஸாக இருக்குது. சாட்டர்டே வந்து நான் வாகினியில் இங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கலைஞர் சார் வந்தார், வந்து ரஜினி ஜஸ்ட் டைரக்டர் பேசியிருக்கேன், ஒரு அஞ்சு மணி இருக்கும், ஒரு ஆஃப் அன் அவர் எங்க கூட நீ வாங்க, எங்கே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ராஜ்குமாரி தியேட்டரு அங்கே தான் வந்து பைரவி ஓடிட்டுருக்கு. சாட்டர்டே உள்ளே போகிற வெளியே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு தியேட்டர் ஜனங்க நிற்கிறாங்க. உள்ளே போ பார்க்குறே ஆன்டிக் மக்கும் கிளைமேக்ஸ் நடந்துகிட்டு ஜனங்க ஆறாவோ கைத்தட்டல் அப்படியே பார்த்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படியே என்னை பார்க்குறது இது பார்க்குறேன். வெளியே வரும்போது சரியாக ஒரு மூணு தியேட்டர் ஆடியன்ஸ் இருக்காங்க, என்னை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அவ்வளோ வந்து விரும்பி அந்த பிக்சர் பெரிய ப்ரொடியூசராகி அந்த நான் வந்து ஹீரோ ஆன பிறகு பெரிய பெரிய ஆடுகளை தான் என்னை சுற்றி வந்துட்டாங்க. எப்போ பாருங்கள் அந்த கலைஞர் சார்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி இழுத்து சொல்லுவாங்க. எல்லாம் சிரிச்சுக்கிட்டு நல்ல வெள்ளையாக ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணால் நம்ம எப்படி அது சரி. அது ஆன பிறகு ஒரு படம் வந்து அட்லீஸ்ட் நமக்கு நான் பிஸியாக இருந்துட்டேன், அது நான் வந்து ஒரு முட்டாள் அட்லீஸ்ட் நம்ம வந்து கலைஞர் கேட்டு அடுத்த படம் எப்படி பண்ணுறீங்க கேட்டிருக்கணும், நானும் பிஸியாக இருந்துட்டேன் அவராவது கேட்டுக்கணும், இல்லை அடுத்த படம் ரஜினி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எவ்வளோ படம் கொடுத்துருப்பதாகும். பத்து படம் பண்ணியிருக்கலாம், அதுதான் நேரம் அப்படிங்கிறது. சேம் டைம் அவருக்கு தன்மானம் ஜாஸ்தி, கோபம் ஜாஸ்தி, அவரும் கேட்கவே இல்லை நான் ஏன் கேட்கணும். குழந்தை அழுதாதான் தாயை பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து அந்த நம்ம அருணாச்சலத்தை படத்தை பார்த்து எதுவும் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை சார் பண்ணிட்டு ஆகணும்னு சொல்லி அந்த படத்தில் வந்து நான் வந்து அவர்கிட்ட ஐ மீன் அந்த படத்தில் வந்து ஏதோ விஷயம் நான் இது பண்ணேன். ஸோ மிகப்பெரிய மனிதர் அவர் சொன்னாங்க, அவர் ஏன் வந்து 90 இயர்ஸ்லேயே வந்து அவர் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தீங்க, அவர் ஏன் அப்படி இருக்காங்க, 90 இயர்ஸில் வந்து நடக்கவே முடியாது, சில பேர் வந்து பேசவும் தெரியாது, இப்படி வந்து இஸ்டிங் இருக்காங்க சொன்னது காரணமே என்னன்னு சொன்னால் கண்டென்ட்மெண்ட். அவருடைய வந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. டேக் லைஃப் ஈஸிலி, டூ யுவர் டியூட்டி சீரியஸ்லி. லைஃப்பை வந்து ஈஸியாக எடுத்துக்கோ, உன்னுடைய கடமைகளை சீரியஸாக பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அப்படியே கடைப்பிடிக்கிறவர் கம்ப்ளீட் கம்மியான கலைஞானவர் அவர்கள். ஒருத்தங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்ததான், ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அங்கே ஒரு சுவாமியாக இருந்தார், அந்த சாமியாருக்கு போய்ட்டு ரொம்ப பிரச்சனை, சுவாமி இதை தீர்க்கவே முடியல, நம்ம ஏதாவது ஒரு விடை சொல்லுங்கள் சொல்லும்போது அந்த சாமியார் அந்த மடத்தில் வந்து ஒரு மாட்டுக்கோட்டை இருந்தது. பரப்பா இந்த மாட்டில் வந்து 100 மாடுங்க இருக்குது, இந்த நைட்டில் வந்து அந்த மாடுங்களை நீங்கள் படுக்க வச்சுது, படுக்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் வா உனக்கு நான் வீடை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த வந்து மார்னிங் ஆச்சு, அந்த மார்னிங் அந்த குருக்கிட்ட அந்த சாமி குருக்கிட்ட அந்த ஆள் வர்றா கண்ணெல்லாம் செகுப்பாக இருக்குது, நைட் நைட்டெல்லாம் தூங்கலேன்னு தெரியுது, என்னப்பா தூங்கலையா, எங்கள் சாமியை தூங்குறது, ஒரு மாடை வந்து தூங்க வச்சா இன்னொரு மாடு எழுந்திருக்குது, இன்னொரு மாடு நிற்குது அது வந்து உட்காரக்கவே முடியல, இது தூங்க வச்சா அது நிற்குது அது இது தூங்குது பண்ண முடியும், அதுதான்ப்பா வாழ்க்கை. 100 பிரச்சனை இங்கே இருக்கும், சில பிரச்சனை சில பிரச்சனையை தீர்த்து வை, சில பிரச்சனையை தீர்த்து வைக்காத ஆண்டவங்கிட்ட காலத்துக்கிட்டே விட்டுடு, சிலது வந்து தீர்க்கவே முடியாது மாடுங்க, சில மாடுங்க வந்து உட்காரக்கவே முடியாது படுக்க வைக்கவே முடியாது, சில பிரச்சனை தீர்க்கவே முடியாது விட்டுருங்க. அது அந்த பாலிசியில் தான் அவர் கலைஞானம் சார் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போது ஒரு சந்தோஷம் ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க சிவகுமார் சார், அந்த செய்தி கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன், சாரி எனக்கு அந்த கேள்வி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அவர் இன்னும் வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமான விஷயம். கடம்பூர் ராஜா அவர்களும் ஒரு பெரிய மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நாங்கள் நன்றி சிஎம் கிட்டே சொல்லி நான் வீடு அவர்கள் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பு நான் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டேன், நான் வந்து அவர் அவர் உடம்பிலிருந்து அவருடைய மூச்சு வெளியே போகும்போது அது என்னோட வீட்டில் தான் அவங்க போனது. பாக்யராஜ் அவர்களே நாளைக்கே நீங்கள் அவருக்கு வீடு பாருங்கள், நெக்ஸ்ட் வித்துனால அவர் வந்து என் வீட்டில் தான் அவங்க அவர் இருக்கணும். இது வந்து தேங்க்யூ சிவகுமார் சார், ஏன்னா அவர் கேட்க மாட்டார், இது ஆண்டவன் மூலமாக சிவகுமார் சிவமா என்று சொல்லி வச்சுருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து ஆயுர் ஆரோக்கியத்தோடு இன்னும் நல்ல காலம் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி இவ்வளோ நல்ல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பாரதிராஜ் அவர்களுக்கு, நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், மிக்க நன்றி மிக்க நன்றி. அடுத்ததா இந்த விழா கலை மாமணி, இன்னும் 2 பேர் பேச இருக்காங்க, முக்கியமான நபர்கள். இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேர் பேச இருக்காங்க, அண்ட் விழா நாயகர் கலைஞானம் ஐயாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேச இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்கவுங்க அவங்கவுங்க பிளேஸில் நீங்கள் உட்கார மாதிரி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் பி சீட்டட்.
சார் இங்கே தான் இருக்க போகிறாங்க, உங்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் எல்லாரும் இங்கே தான் இருக்க போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் அமைதியாக உட்காருங்க. இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கான காரணம் சார், உட்காருங்க சார், சார் இங்கே தான் இருக்க போகிறாங்க, உட்காருங்க ப்ளீஸ், ப்ளீஸ் பி சீட்டட். அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கான இருக்கக்கூடிய காரணமான நபர்கள் சிலருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் அவங்கள கௌரவிக்கிறதுக்காக அழைக்கிறேன். முதல்ல நம்மளோட இயக்குனர் மையம் பாரதி ராஜா அவர்களின் உதவி இயக்குனர் திரு சுரேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிற இந்த தருணத்தில் திரு சுரேஷ் அவர்களை கௌரவிக்கக்கூடிய நேரம் இது. பிஆர்ஓ திரு நிக்கில் முருகன் அவரை கௌரவிக்குமாறு இயக்குனர் எம் பாரதி ராஜா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இயக்குனர் எமயம் பாரதிராஜா அவர்களின் உதவி இயக்குனர் திரு ராமமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவரை கௌரவிக்கக்கூடிய நேரம் இது.